அனைவருக்கும் வணக்கம். போன வாரத்தோட டாபிக் என்னன்னா ஐயாவுடைய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக் ஆன்மஞானம் ரகசியம். ஸோ அதுல வந்துட்டு முதல் முதல ஐயா எழுதும் பொழுது அது அவரு கண்டுபிடிச்சதோட கோர் மெசேஜ் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஸ்ட்ரெயிட் கோர் சயின்ஸ் அப்படியே கொடுத்திருந்தாரு. ஸோ எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் வந்துட்டு இந்த புக் தான். அந்த புக்கை வந்து எல்லாரோடையும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணும் அப்படிங்கறது என்னோட ஆசை, அதனால நான் அதை சூஸ் பண்ணேன். போன வாரம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் பார்த்தோம். இந்த வாரம் அந்த பார்ட் 1 7 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் 4 சாப்டர்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான டிஸ்கஷன் வந்து இட் இஸ் லைக் மோர் சயின்ஸ் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். போன வாரத்தோடது குவிக்கா ஒரு ஓவியூ பார்த்துடலாம். அது ஃபாலோயிங் இன்னைக்கான டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்கன்னா கூட இட் வில் ஹெல்ப். பாஸ்கர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆ தெரியுது மேடம், நல்லா கிளியரா இருக்கு. ஓகே, थैंक यू வெரி மச். சோ நான் குவிக்கா லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது குவிக்கா ஓவர்வியூ பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் இன்னிக்கான டாபிக்க டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நான் இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல், நம்ம எல்லாருமே நம்மளோட ஒபினியன்ஸ் க்வெஸ்சன்ஸ் எது இருந்தாலுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ போன வாரம் நம்ம வந்து ஆன்மீக விஞ்ஞானம்ன்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இதுல என்ன மெயினா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மத கோட்பாடுகள் எல்லாமே வந்து இரு நிலையில இருக்கு. முதல் நிலை வந்துட்டு ஒரு கற்பனை கலந்ததாகவும் நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்தையும் நெறிப்படுத்துவதாகவும் இருக்கு. அது ஒரு ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் வேறுபட்டிருக்கு. ஏன்னா அந்த அந்த நிலத்துக்கு ஏற்றவாறு, அந்த காலத்துக்கு ஏற்றவாறு, அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு அது வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவ அமைச்சிருக்காங்க. அது அந்த செக்டுக்கு அது பொருந்தும், இன்னொரு செக்டுக்கு அது பொருந்துதா பொருந்தலையாங்கிறது இஸ் குவெஸ்டனபிள். ஆனா இது வந்து ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா எல்லா மதத்திலையுமே ஒரு ஆழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இரண்டாம் நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்துட்டு எப்படி மேல்நிலையில மேல்தட்டுல வேற வேற மாதிரி இருந்தாலும் ஆழ்நிலையில் நம்ம எல்லாமே இணைந்துதான் இருக்கிறோம். எல்லா மதங்களும் சொல்ல வரும் உண்மை ஒரே உண்மைதான். ஸோ அது எதை பத்தினா அது நம்மளுடைய ஆன்மாவை பற்றிய விளக்கம். ஸோ அங்க வந்து கற்பனைகளுக்கோ நம்பிக்கைகளுக்கோ இடம் கிடையாது. அது டைரக்ட் ட்ரூத் வந்து டைரக்டா சொல்லப்படுது. ஆனா இது எடுத்த உடனே எடுத்த எடுப்பையும் சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம நம்மளோட உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு விளக்கமாகவே வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எந்த ஒரு ஒரு சயின்ஸ் எப்படி ஒரு ஃபேக்டோ அந்த மாதிரி இங்க வந்து எந்த ஒரு கற்பனையுமே எதுவுமே கிடையாது. ஒரு அண்ட் இது வந்து எல்லா ஜியாகிரபிக்கும் பொருந்தும். இந்த ஃபர்ஸ்ட் முதல் நிலை வந்துட்டு ஒரு ஒரு ஜியாகிரபிக்கும் ஜியாகிரபியில அந்த நிலத்திற்கேற்ப அந்த அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டிஃபர் ஆகும், அந்த மாதிரி எந்த ஒரு பைஃபர்கேஷனோ இல்லை இதுவோ எதுவுமே கிடையாது. கிராவிட்டி எப்படி எல்லாருக்குமே காமனோ, சன்லைட் எப்படி எல்லாருக்குமே காமனோ, அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு முழுமையான ஒரு விஞ்ஞான பூர்வமானது. அதனாலதான் இதுக்கு வந்து ஐயா டைட்டில் வந்து ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு இதுக்கான ஹெட்டிங் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுல வந்துட்டு இதுல அந்த நம்ம ஆன்மாவை பத்தி தான் இந்த ரெண்டாம் பாகம் சொல்லுது. அப்படிங்கும்போது ஆன்மாவை பத்தின விளக்கம் நம்ம வந்துட்டு நம்மளை எதுவா கருதுகிறோம், உடலா உயிரா ஆன்மாவா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல இந்த ஆன்மா வந்து எப்படி இருக்கு
அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு நீர் தடாகத்துல வெளியில இருக்கிற விஷயம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்குள்ள தெரியுதோ அதே மாதிரி புலன்கள் மூலியமாக வெளி உலகம் நமக்குள்ள பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிச்ச உலகத்தை தான் நம்ம உணர்கிறோம். ஆனால் யார் உணர்கிறது என்று பார்த்தால் நம் ஆன்மாவுக்குதான் புலன்களின் உதவி கொண்டு அனைத்தையும் உணர்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல மெய் எது பொய் எது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பார்த்தோம். அதாவது எது நம்ம வந்து உணர்கின்றோமோ அது வந்து மெய்யானது. ஓகே, அதுல எந்த ஒரு கற்பனையோ இதுவோ கலக்கல. ஆனா அந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எதை வைத்து புரிந்து கொள்கின்றோம் என்றால் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய சிந்தனையும் வைத்துதான் நம்ம அதை புரிந்து கொள்கின்றோம். அப்பொழுது ஆனா நம்ம என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அறிவு வந்துட்டு ஒரு எல்லைக்குட்பட்டது. நம்மளுடைய சிந்தனையும் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போமோ அதோடைய ஒரு கூட்டு தான் நம்மளுடைய சிந்தனை. ஸோ நம்மளுடைய சிந்தனையும் ஒரு அளவுக்கு ஒரு கட்டுக்குள் இருக்குது. அந்த ரெண்டு விஷயத்தினால அது வந்து முழுமையான ஒரு நமக்கு நமக்கு நம்ம அறிந்தது அனைத்தும் முழுமையான அறிவு கிடையாது. அது ஒரு சிற்றறிவு. அதனால அது வந்துட்டு ஒரு கற்பனை. அந்த நம்மளுடைய கற்பனை வந்து யதார்த்தத்துக்கு நிகராக இருக்கலாம். ஆனால் சில நேரங்கள்ல யதார்த்தத்துக்கு மாறாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி உருவகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு எப்படி ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் தான் நம்மளுடைய ஆன்மா. நம்ம ஆன்மாவில் பிரதிபலிக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது நான் பார்க்குற அந்த அது மறைஞ்சு போகுது. எது பார்க்குறோமோ அது ரொம்ப ரியலா தெரியுது. எப்படி நம்ம ஒரு ஒரு மூவி தியேட்டர்ல பிளெயின் பிளாங்க் ஸ்கிரீன் தான். ஆனால் அதுல ஒன்ஸ் மூவி டெலிகாஸ்ட் ஆகும்போது அங்கே நம்ம பார்க்கறது அந்த பர்சனை தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு திரைங்கிற திரை, அதுல வந்துட்டு ஒரு வண்ண வேறுபாட்டினால இப்படி ஒரு இது தெரிய வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம அறிவுக்கு தெரிஞ்சாலும் நம்ம பார்க்குற நேரத்துல நம்மளுக்கு அது அப்படி தெரியறது கிடையாது. ஸோ இந்த இந்த விஷயத்தான் ஒரு மாயத்துவம், ஒரு ஒரு கற்பனை கலந்து அது நிஜமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது. இதுதான் நம்ம மாயத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ மாயைன்னா என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்குதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கருத்துக்களை தான் வந்து மாயைன்னு சொல்றோம். ஸோ அதாவது அந்த கருத்துக்கள் வந்து நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். ஒரு ஒரு குருவி சேர்க்கிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் கத்து கொடுத்துருக்கு. அதோடைய ஒரு கூட்டு தான். ஆனா அதோட கூட்டு வந்து எப்படி இந்த பர்டிகுலர் பிக்சர்ல வந்துட்டு ஒரே விஷயம் தான், ஒருத்தவங்களுக்கு 6 தெரியுது, இன்னொருத்தவங்களுக்கு 9 தெரியுது. அவங்க பாக்குற விதத்துல இருக்கு. ஒரு இப்போ ரெண்டாவது வந்து இந்த லிமிட் எதனால வந்திருக்குன்னா நம்மளுடைய புலன்களாலையும் நம்ம வந்துட்டு லிமிட்டடா இருக்கும். நம்மளுடைய புலன்களாலையும் நம்ம வந்து லிமிட்டடா இருக்கும். நம்மளுடைய கருத்துக்களாலையும் நம்ம லிமிட்டடா இருக்கும். ஸோ புலன்களால எப்படி லிமிட்டடா இருக்கும் அப்படிங்கிறத போன தடவை பார்த்தோம். நம்மளுடைய காது வந்து சில டெசிபல்ஸ்களுக்கு இருக்கிற சவுண்ட் கேட்கறதுக்கு தான் வடிவமைச்சிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறதோ அதுக்கு மேல இருக்கிற சவுண்ட்ஸோ நம்மளால உணர முடியாது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய கண் பார்வை. சில பேருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி கண் பார்வை இருக்கிறது கிடையாது. சில பேர் கலர் பிளைண்டடா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய புற உலகம் முழுவதுமே நமக்குள்ள பிரதிபலிக்குது. அந்த அதை ஆதாரமா வச்சுதான் நம்மளுடைய சிந்தனை வந்துட்டு சிந்தனையும் நம்மளுடைய அனுபவம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய புலன்களுடைய எல்லையை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்துக்களுடைய எல்லையும் பார்த்தோம். ஸோ இதுல வந்து மாயை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சென்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் கொடுக்குது. நம்ம இந்த புலன் காமிக்கிற புலன் ஒரு விஷயத்த காமிக்குது. ஆனா அந்த விஷயத்தை எதோட உதவி கொண்டு உணர்கின்றோம் என்றால் மனத்தின் உதவி கொண்டுதான் உணர்கிறோம். ஒரு குயிலை பார்க்கணும். அந்த குயில் வந்து பாடுதுன்னா குயில் வந்து நம் விழித்திரையில பட்டு அதோடைய உருவம் நம்மளுக்கு தெரியுது. அதாவது நம்ம நம்மளுடைய புலன்கள் ஒரு விஷயம் பட்டு அதோடைய சலனம், அதாவது அதோடைய வேவ் வந்து போய் நம்ம மைண்ட ஹிட்
பண்ணும்பொழுது அந்த சேஞ்ச் இன் அந்த வைப்ரேஷன் தான் நம்மளால உணர முடியும். அதாவது அதை வந்து அந்த புலனுடைய சலனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்துட்டு நம்ம கண் விழித்திரையில பட்ட அந்த குயிலுடைய வடிவம் நமக்குள்ள உணர்கின்றோம். அதோடைய ஓசை நம்மளுடைய செவித்திரையில் பட்டு அதோட இசையை நாம் உணர்கின்றோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு வெளியில இருக்கிற புற உலகை உணர்வதற்கு நம்முடைய உடலை குடிக்கிறோம். ஸோ நம்மளுடைய புலன்களும் நம்மளுடைய நம்ம கண்ணும் நம்ம காதையும் வச்சு நம்ம வந்துட்டு வெளியில இருக்கிற அந்த குயிலை வந்து உணர்றோம். ஆனா அந்த உணர்ந்ததை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை கொடுக்குறோம்னா நம்ம மனசு கொடுக்குறோம். ஸோ நம்ம சிந்தனை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பறவை பார்த்துருக்கோமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓசையை கேட்டிருக்கோமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோமா, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது எப்போ பார்த்தோம், எங்க பார்த்தோம், எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து அலசி ஆராயுது. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு உணர்றதுக்கு நம்மளோட உடலை தர்றோம், புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனதை தர்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில பாக்குற எல்லாமே நம்ம தான். ஸோ வெளியில எந்த விஷயமா இருந்தாலுமே நமக்குள்ள பிரதிபலிக்குது. நம்மளுக்கு அந்நியமா எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே நம்ம நம்மளோட உலகத்தோட சென்டர்ல நம்ம தான் இருக்கோம். ஸோ நம்மளுடைய விரிவே இந்த உலகம், யாரா இருந்தாலுமே அது நம்மக்குள்ள அடங்கிடுறாங்க. மற்றவங்க உலகத்துல நம்மளும் ஒரு அவங்களாகவே நம்ம வந்து அடங்கிடுறோம். எங்க அடங்குறோம்னா அவங்களுடைய சிந்தனையில நம்ம அடங்குறோம். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம பிசிக்கலா எந்த ஆப்ஜெக்டையுமே பார்க்கறது கிடையாது. ஆனா அந்த ஆப்ஜெக்ட் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆறதை மட்டுமே நம்ம பார்க்கணும். இதை நம்ம எப்படி சொன்னோம்னா அந்த தேனி சுவாமிகள் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ், சூரியனை அண்டத்தில் இருக்கும் சூரியனை பார், அதே பிண்டத்தில் இருக்கும் சூரியனை பார் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் இருக்கு, சூரியன் இல்லாம இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ட்ரீயோட ஷேடோ மாதிரி. ஒரு ட்ரீயோட ஷேடோ வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா சன்னும் இருக்கு அந்த ட்ரீயும் இருக்கு, ரெண்டும் இருக்கும்போதுதான் ட்ரீயோட ஷேடோ தெரியும். ஸோ அந்த மாதிரி வெளியில சூரியனே இல்லைன்னா உள்ள சூரியத்தோடைய பிம்பம் இருக்காது. நம்மளே இல்லைன்னா வெளியில சூரியன் இருக்கும், ஆனா அது ரிஃப்ளெக்ட் ஆகிற பிம்பமும் இருக்காது. ஆனா நம்ம சூரியனை எங்க பாக்குறோம்னா நமக்குள்ளதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால அதை சுட்டி காமிக்கிற விதமா வந்துட்டு அண்டத்தில் இருக்கும் சூரியனை பார்ப்பதே பிண்டத்தில் இருக்கும் சூரியனை பார் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. யதார்த்தத்துல நம்ம எல்லாமே நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிறதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ வெளியில அந்த பொருள் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அந்த பொருளை எங்க பார்க்கறோம்னா நமக்குள்ளதை நம்ம பார்க்கறோம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நமது கருத்துக்களும் நடைமுறை யதார்த்தங்களும் பொருந்தி இருந்தா நம்மளுக்கு லைஃப்ல பிரச்சனையே இல்லை. ஆனா பாதி நேரம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கருத்துக்களும் வெளியில நடக்கிற விஷயங்களும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஸோ மாறுபட்டு இருக்கும்போது அங்கங்க உரசல்கள் சராய்வுகள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரிய வருது. ஸோ நம்மளுடைய இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யதார்த்தத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட்டுக்கு காரணம் நம்மளோட புலன் அளவுல நம்ம ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும், நம்ம சிந்தனை அளவிலையும் நம்ம ஒரு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கோம்ங்கிறத உணர்ந்தாலே போதும். இதுதான் வந்துட்டு நம்ம வந்து போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த உலகம் நீங்களேங்கிறது தான் எப்படி வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்மளுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. ஒரு ஒருத்தவங்களும் இப்ப இன்னைக்கு மீட்டிங்ல இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா அவங்கவுங்க உலகத்துல அவங்கவுங்கதான் சென்டர் பாயிண்ட். ஸோ அவங்கள சுத்திதான் எல்லாமே வந்துட்டு விரியுது, அவங்கள சுத்திதான் எல்லாமே நடக்குது. ஸோ இது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு. இதை வந்து எப்படி இந்த என்டையர் வேர்ல்ட் வந்து நமக்குள்ள எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம எப்படி இதை உணர்றோம் அப்படிங்கிறத டீடைல் பண்ற சாப்டர் தான் இந்த உலகம் நீங்களே. ஓகே. நம்முடைய விரிவே உலகம், நமது உலகத்தின் மையப்புள்ளி நாமே. நமக்கு அந்நியமா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எது எடுங்க, எந்த நியூஸ் நீங்க கேட்டீங்கனாலும் சரி, ஏன்னா யாருக்கு நடக்குது இது எல்லாமே நம்மளுக்கு தான் நடக்குது. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர்ங்கிறது நான் யார். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ்ல நம்ம பேசி பேசி நம்ம எங்க வந்திருக்கோம்னா அந்த மையப்புள்ளியான நான்ங்கிறத பத்தி தான் பார்க்கணும். இந்த இப்போ வந்துட்டு இந்த நான்ங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில பார்க்கணும்.
ஓகே நம்ம வந்து போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்துட்டு நம்ம இந்த டாபிக் பத்தி தான் பேசணும் நான் யாருங்கிறது அதுல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த புக்ல ஐயா நான் பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான சாப்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் வெரி சயின்டிஃபிக் செகண்ட் பார்ட் வந்து இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் வந்து நான் என்பது யார் காலம் என்றால் என்ன இடைவெளி என்றால் என்ன ஸோ நீங்க யோசிக்கலாம் ஏன் காலத்தை பத்தி இடைவெளி பத்தி எல்லாம் இதுல பேசணும் அப்படின்ட்டு ஆனா நான் யாருக்கும் காலம் இடைவெளிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் கற்பனைக்கு அப்பால் மெய்ப்பொருள் என்றால் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடும் செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நான் யாருங்கிற பத்தி ஐயா என்ன சொல்றாரு இப்ப அதுல வந்துட்டு ஐயா என்ன சொல்றாருன்னா அறிவு நம்மளுடைய அறிவை பத்தி பேசுறாரு ஸோ நம்ம ஒரு பொருளை பார்க்கறோம் ஒரு ரோஜாவை பார்க்கலாம் ஒரு குலாப் ஜாமுன் பார்க்கலாம் இல்ல ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கறோம் ஸோ நம்ம ஒரு ஒரு பொருளுக்கும் வானத்தை பார்க்கறோம் மலையை பார்க்கறோம் நீர் அருவியை பார்க்கறோம் ஸோ நம்ம பார்க்கற ஒரு ஒரு பொருளும் ஒரு அறிவு வந்து ஒரு பேர் கொடுக்குது இது கடல் இது நதி இது குட்டை இது குளம் அப்படின்னா அது ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு லேபிள் கொடுக்குறது இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் லேபிள் கொடுக்குற நம்மளுடைய அறிவு தனக்கும் ஒரு பேர் கொடுத்துக்குது ஓகே தன்னை வந்து அது வந்து நான் என்று அது கருதுது ஓகே ஏன் இந்த மாதிரி லேபிள் அது கொடுக்குதுன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய சிந்தனையே எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு ஒன்னத்தையும் இன்னொன்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது வடிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்துட்டு நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு விஷயத்தை அளக்குறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய சிந்தனையோடைய எவ்வளோ டெப்த்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கு ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த லேபிள் இல்லைன்னு அதால பண்ண முடியாது ஸோ அது வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுது ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குது இதை வச்சு அது ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட பிரிச்சு பார்த்து ஒப்பிட்டு அது புரிந்து கொள்கிறது ஸோ நம்மளுடைய இன்டலெக்ட் நம்மளுடைய அறிவு வந்துட்டு இது இதை இந்த இதை வந்துட்டு இந்த லேபிளிங் வழியா தனக்கானே புரிஞ்சுக்குது ஓகே ஸோ அப்படி புரிஞ்சுக்கிற இந்த அறிவு பார்க்குற பர்சனுக்கும் ஒரு பேர் கொடுக்குது அதுதான் நான் ஓகே ஸோ இதுல என்னன்னா இதுல சர்டன் திங்ஸ் வந்து டைரக்டா இருக்கு சர்டன் திங்ஸ் இன்டைரக்டா இருக்கு நம்ம எவ்வளவு விஷயங்களை பார்க்கறோம் ஒரு பூவை பார்க்கறோம் அது நான் அந்த பூவை பார்க்கறோங்கிறது நமக்கு தெரியுது அது டைரக்டாவே தெரியுது ஓகே ஒரு மவுண்டனு பார்க்கறோம் ஒரு வீடு பார்க்கறோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பார்க்குற பொருள் கண்ணுக்கு எதிராக டைரக்டாவே தெரிஞ்சுக்குது ஆனா நான் வீட்டை பார்க்கறேன் நான் பூவை பார்க்கறேன் அப்படிங்கும்போது நான் என் தாயை பார்க்கிறேன் நான் என் கணவரை பார்க்கிறேன் அப்படிங்கும்போது பார்க்கும் பொருளுக்கு ஏற்ற நான் தான் நான் ஒரே பர்சன் தான் ஓகே ஆனா நான் வந்து என் தாயை பார்க்கும் பொழுது நான் ஒரு ஒரு மகனாகவோ மகளாகவோ ஆகிறேன் ஆனால் நான் என் கணவனை பார்க்கும் பொழுது மனைவி ஆகிறேன் ஸோ அந்த பார்க்கும் பர்சனுக்கு ஏத்த மாதிரி பார்க்கப்படும் பொருள் ஒரு ரோல் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம வந்துட்டு பேஸ்ட் ஆன் த டார்கெட் நம்மளுக்கு ஒரு ஒரு குணத்தையோ இல்லை ஒரு ரோலையோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதை வந்து மறைமுக வர்ணனை அப்படின்ட்டு வர்ணம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஸோ இது வந்துட்டு எப்படின்னா இது வந்து ஒரு ஷேடோ மாதிரி ஓகே ஸோ நான் தனியா இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை ஆனா என் தாயை பார்க்கும்பொழுது நான் ஒரு மகளாக என்னை உருவகப்படுத்திக் கொள்கின்றேன் ஸோ அது வந்து ஒரு பை ப்ராடக்ட் அது வந்து ஒரு நிழல் மாதிரி ஆயிடுது ஓகே ஸோ நான் என் குழந்தையை பார்க்கும்பொழுது நான் ஒரு தாயாக மாறி விடுகிறேன் ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்குது ஆனா ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு டைனமிக்கா வேறியாது அந்த பார்க்கப்படும் பொருள் மாற மாற நம்ம எடுத்துக்கிற ரோலுமே அதோடு சேர்ந்து மாறிட்டே இருக்கு நம்மை ஆதாரமாக கொண்டு உணர்வுகள் அமைந்திருப்பது போல ஒரு தோற்றம் கொடுக்குது ஆனா ஆக்சுவலா நம்ம ஆப்ஜெக்ட் மாற மாற நம்மளோட ரோலுமே மாறிட்டு இருக்கு ஸோ அங்க ஆக்சுவலா அங்க நிரந்தரமா யாருமே கிடையாது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே ஒழிய அங்க நிரந்தரமா இப்போ நம்மளுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சுட்டி காமிக்கிறதுக்கு அங்க எந்த ஒரு நானுமே இல்லை. ஸோ ஒரு அனுபவம் என்று ஒன்று நிகழும் பொழுதுதான் அந்த அனுபவத்தோடு அனுபவிப்பவன் என்ற ஒரு பர்சனும் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த இப்போ வந்துட்டு அதனால அவர் என்ன சொல்றாரு, நான்ங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத நிழல் அப்படின்னு சொல்றாரு. நான் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத நிழல்னா நம்ம டெய்லி நம்ம எவ்வளோ வேலைகள் பண்றோம் நம்ம வந்து அதை உணர்றோம். நான் சாப்பிட்றேன், நான் வந்து வண்டி ஓட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போறேன், நான் பேசுறேன், எல்லாமே நம்ம முன்னாடி தெரியுது, நம்ம அதை உணர்றோம். அப்படின்னா அப்படி ஒரு பர்சனே இல்லையா, நான் அங்க யாருமே இல்லையா, நிரந்தரமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது இந்த நான்ங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத நிலைங்கிறத உணர்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்துட்டு ரெண்டு டைமென்ஷன்ஸ்ல அதை ஆராயிறாரு. ஸோ ஒன்னு வந்து காலத்தை எடுத்து ஆராயிறாரு, இன்னொன்னு இடைவெளிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுட்டு ஆராயிறாரு. திருப்பி வீல் கம் பேக் டு தி சேம், இதுல நான் ஏன் நிரந்தரம் இல்லாத ஒரு நிழல் அப்படிங்கறத டீடைல் அவுட் பண்றதுக்கு கெட் பேக் டு தி சேம். ஓகே, ஸோ இதுல காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, ஸோ இதுல கடந்த காலம் வந்து இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, எது நம்மளை கடந்து சென்று இருக்கோ அதை வந்து நம்ம கடந்த காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இதுல வந்துட்டு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளுடைய சிந்தனையில அது இருக்கு. அந்த நடந்து முடிஞ்சத நம்ம நினைச்சு வேணா பார்க்கலாமே ஒழிய திருப்பி அனுபவிக்க முடியாது. அதாவது திருப்பி அது நம்ம புலன்கள் வழியா அது திரும்பி வராது. புலன்கள்ல நினைவு வந்து பிரதிபலிக்கலாம், ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஆனா அது ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா அது வந்துட்டு நம்மளுக்கு வராது. ஸோ நம்மளுடைய நடந்து முடிந்தவை அனைத்தும் நமது நினைவு கூட்டுகளாக, நம்மளுடைய மெமரி, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்மளுடைய மெமரியில ஒரு பார்ட்டா அது வந்து ஒரு மெமரி கூட்டு, ஒரு ஒரு கலெக்ஷன் அதான் அது வந்து இருக்கு. ஓகே, இப்ப நிகழ்காலம் என்ன, நிகழ்காலத்தை நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அனுபவிச்சு அதை தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய புலன்களுடைய உதவியோடு நம்ம இப்போ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதை எதை வந்து நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்றோம்னா எதுக்கு வந்துட்டு நம்மளுடைய சிந்தனையுடைய உதவியே தேவையில்லை. நான் இதை யோசிச்சு தானே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே, நான் இப்போ வந்து சூரியன் உதிக்குது, பறவை பாடுது, காத்து வந்து நம்மளை அப்படியே தழுவிட்டு போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. சூரியன் உதிக்கிறது உங்க கண் முன்னாடியே தெரியுது. ஸோ நடக்கிறது எல்லாமே நிதர்சனமா நம்மளால ஏதோ உணர முடியுமோ அதை நம்ம வந்து நிகழ்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது உண்மையிலே நடக்குது, நடக்கிறத நடந்துட்டு இருக்கும் பொழுது பாக்குறது வந்து நிகழ்காலம். இப்போ எதிர்காலம்ங்கிறது இன்னும் வரவே கிடையாது, ஏற்படாத ஒண்ணு. ஆனாலுமே எதிர்காலத்தை பத்தி நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசுறோம், எதிர்காலம்னு ஒரு வேர்டும் நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ அது எதை குறிக்குதுன்னா அதெல்லாம் நம்மளுடைய ஃபோர்காஸ்ட், ஓகே, நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், நம்மளுடைய அனுமானம். ஓகே, சோ நம்ம இப்படி நினைக்கிறோம், எதிர்காலத்துல இப்படி ஆகும், நாளைக்கு இப்படி ஆகும், நாளைக்கு சூரியன் உதிக்கும். சோ ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்குது. ஓகே, சோ நாளைக்கு இந்த நேரத்துல சூரியன் உதிக்கும் அப்படின்னு நம்ம அனுமானம் செய்கிறோம். அது நடக்கலாம், அது நடக்காமலும் இருக்கலாம். ஓகே, சோ ஆனா இது எது, நம்மளுடைய கணிப்பு. நம்மளோட கணிப்பு எதை சேர்ந்தது, நம்மளுடைய கணிப்பு நம்மளுடைய சிந்தனையை சேர்ந்தது. நம்மளுடைய சிந்தனை எங்க இருந்து வருது, நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த மெமரி, நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய நினைவாற்றலும், அதாவது நினைவு குறிப்புகளும், நம்மளுடைய மெமரி கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்லி டைடா. ஸோ அதுல இருந்து உதிக்கிறதுனால நம்மளுடைய எதிர்காலமும் ஒரு கடந்த காலமே. ஸோ உண்மையில என்ன இருக்கு, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கு, ஒன்னு நிகழ்காலம் இருக்கு, ஒண்ணு கடந்த காலம் இருக்கு. எதிர்காலம்னா ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுல ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஸோ நிகழ்காலத்துல என்ன இருக்கு, நிகழ்காலத்துல நம்மளுடைய உணர்வு இருக்கு, நம்ம எதை டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமோ அது நம்மளுடைய உணர்வு. ஓகே, கடந்த காலத்துல என்ன இருக்கு, கடந்த காலத்துல நம்மளுடைய நினைவும் சிந்தனையும் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது
பண்ணதுடைய பண்ணதை நம்ம யோசிக்கிறோம். ஸோ சிந்தனையும் நினைவும் கடந்த காலத்துல இருந்து வருது, நிகழ்காலத்துல நம்மளுடைய உணர்ச்சி இருக்கு. ஓகே, இந்த நினைவும் உணர்ச்சியும் வந்துட்டு என்ன எந்த வந்து அது அதுல வந்துட்டு நம்ம நினைச்சாதான் கடந்த காலமும் எதிர்காலமும் உண்டு. நம்ம நினைக்கலன்னா ரெண்டுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய சிந்தனையோட கடந்த காலமும் எதிர்காலமும் நம்மளுடைய சிந்தனையோட ரொம்ப க்ளோஸ்லி டைடப்பா இருக்கு. அது நம்மளுடைய சிந்தனையோடைய ஒரு கற்பனையோடைய ஒரு அம்சம். ஓகே, ஆனா உணர்வுங்கிறது இப்ப நான் ஒரு ஒரு உணர்வை ஒரு ஒரு காரமான பொருளை சாப்பிடுறேன், அந்த காரத்தை உணர்றேன். அப்ப உணரும் பொழுது அது சிந்தனைக்கு முன்னாடியே எனக்கு உணர்கிறேன். அதை எதனால நம்ம உணர்கிறோம்னா நம்மளுடைய புலன்களால உணர்கிறோம். ஆனா உணர்ந்தது மட்டும் போதுமா? இப்ப நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த உணர்ந்தாலும் ஓகே, அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஓகே, இப்ப நீங்க வந்து சன் ரைஸ் ஆகுது இல்ல வெயிலா இருக்கு. ஓகே, வெயிலா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது, ஆனா வெயிலா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு எதை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ்ல ஒரு விஷயத்த வந்து உணர்றதுக்கு நம்மளுடைய உடலையும் உடலை குடிக்கிறோம், அதை புரிந்து கொள்வதற்கு நமது மனதை குடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு தாயை பார்க்கும் பொழுது நம்மை மகளாக உணர்கின்றோம். ஓகே, ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது மீன் நமது குழந்தையை பார்க்கும் பொழுது நாம் தாயாக உணர்கிறோம். அப்போ அந்த உணர்வு எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய அந்த உணர்வு கிடையாது, அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய புரிதல் எங்க இருந்து வருது அப்படின்னா அது நம்மளுடைய சிந்தனையில இருந்து ஆல்ரெடி சேகரிச்சு வச்ச நினைவு கூட்டுல இருந்து தான் வருது. ஓகே, ஸோ உணர்வது நுகர்வதெல்லாம் நிகழ்காலம், புரிந்து கொள்வதெல்லாம் கடந்த காலம். ஸோ ஒரு விஷயம் நிகழ்காலத்துல சன்ரைஸ் ஆகுது இல்ல ஒரு பேர்டு பறக்குது. ஓகே, ஒரு இடத்துல பேர்டே இருக்கு, அந்த பேர்டை பாக்குற வரைக்கும் அது நிகழ்காலம். ஆனா அந்த பேர்டை பார்த்த உடனே அது பேர்டு தான், அது பேர்டு இல்லாம வேற ஏதாவது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, அது பேர்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற இடத்துல வந்து எங்க வரும்னா அறிவு. அறிவு என்ன பண்ணுது, ஒன்னுக்கு ஒரு லேபிள் கொடுக்குது. ஸோ அது வந்து எதோட ஹெல்ப் எடுத்துக்குது, இது நம்மளுடைய நினைவுகளோட ஹெல்ப் எடுத்துக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேர்டை பார்த்துருக்கோமா, இதுக்கு என்ன பேரு, இது என்ன பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்ட் நிகழ்காலத்திலேயே நம்ம உணர்வும் நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஒரே இன்ஸ்டன்ட்ல நடக்குது. உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்போ ஒரு தடவை புரிஞ்சுக்கிறோம், உணர அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு செகண்ட்லயே அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கற்பனையான சிந்தனையும் ரெண்டுமே சேர்ந்து வர ஒரே செகண்ட்ல நடக்குது. கனவு பாதி நனவு பாதி அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட்லயும் வருது. அப்ப என்ன ஆகுது, இது உண்மையா பொய்யாங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்லயும் வந்துட்டு சேர்ந்து இருக்கு. இதை வந்துட்டு அதாவது ஒரு பொருளை பார்த்தல் என்பது ஒரு தொழில், நான் பார்க்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு சிந்தனை வயப்படுகிறது. கேட்பது என்பது ஒரு ஒரு தொழில், நான் கேட்கிறேன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி மாதிரியே அது வந்து ஒரு ஒரு சிந்தனை கலக்கப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு மாதிரி ஆகுது. அதாவது புரிஞ்சுக்கிறோம், கேட்டல் நான் கேட்கிறேன் என் போது ஓ நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனா இந்த உணர்வும் நினைவும் இரண்டும் கலந்தே இருக்கு. இது வந்து பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஒரு ஒரு செகண்ட்லயும் நம்மளுடைய அந்த உணர்வும் நினைவும் சேர்ந்து இருக்குங்கிறதுக்கு ஒரு மக்கி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ராஜாக்கு வந்துட்டு தீராத அவருக்கு வந்துட்டு அவர் தான் சாகக்கூடாது அப்படின்ட்டு அவர் அமரத்துவம் வேணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஒரு ரிஷி வருவாரு, அவர்கிட்ட அவரோட ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிஷி சொல்றாரு, என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு, நீ அதை சாப்பிட்டேன்னா நீ நினைச்சது ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிடும். ஆனா இதுல என்னன்னா நீ வந்துட்டு இந்த மாத்திரை இந்த மெடிசன் எடுத்துக்கும் போது நீ வந்து மங்கி படுத்து மட்டும் நினைக்க கூடாது, அதை பத்தி நினைக்காம நீ அந்த மருந்து எடுத்தேன்னா நீ இது ஒர்க் ஆகும், நீ அப்படி மங்கி பத்தி நினைச்சுன்னா இந்த மெடிசன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு.
அதனால என்னன்னா ஏன் மங்கி பத்தி நினைக்க போறேன் எனக்கு என்ன எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு அதுல மங்கி பத்தி தான் நினைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இருக்காது நீங்க கொடுங்க தாராளமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்துக்கிறாரு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு சரி ரொம்ப ஆசையா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது போய் அந்த பாட்டில டச் பண்றாரு உடனே அவருக்கு மங்கி இமேஜ் தான் அவரோட மைண்ட்ல வருது அவனுக்கு ஒரே கஷ்டம் ஆயிடுச்சு என்னப்பா நம்ம மங்கி பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா அது தொட்ட மாத்திரத்திலயும் மங்கி தான் வருது அப்படின்ட்டு சொல்றாரு ஒரு ஒரு தடவை அவரு அத மருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போனோம் அவருக்கு மங்கியுடைய சிந்தனையே தான் வருது சோ இதுல இந்த கதை வந்துட்டு அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த ரிஷி கிட்ட நீங்க என்ன இப்படி என்ன ஒரு கஷ்டத்துல போட்டீங்க மருந்து கொடுத்தோம் என்னால எடுத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க என்னால நான் வந்துட்டு ஒரு ஒரு தடவை மருந்து எடுக்கும் போதும் அந்த குரங்கு நினைப்பு தான் வருது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சோ இது எதுக்கு சொல்லப்படுது இந்த கதை என்னன்னா இந்த கதையோட கருத்து என்னன்னா ஒரு ஒரு நுகர்வுலயும் நம்மளுடைய சிந்தனை என்றது அதோட சேர்ந்து சேர்ந்து டயப்பாய் வருது அதோடைய கண்ட்ரோல் இல்லாம நம்ம எப்படி டைரக்டா இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான கதை இது சோ இதுல எப்படி நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஒரு ஒரு செகண்ட்லயும் குறுக்கீடு பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் இதோடைய சென்டரான கருத்து ஓகே சோ இத இன்னும் இப்ப நம்ம இத காலத்தை பத்தி பேசணும் ஓகே இப்ப வந்துட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இடைவெளி ஓகே சோ இடைவெளி என்ன அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் நடுவுல இருக்கிறத வந்து இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ சென்னை மதுரை சென்னை ஒரு இடம் மதுரை ஒரு இடம் நடுவுல எண்ணற்ற இடங்கள் இருக்கின்றன ஆனா நம்ம அதெல்லாத்தையுமே கிளப் பண்ணிட்டு பிளேஸ் ஏ பிளேஸ் பி இன்பிட்வீன் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து ஒரு கேப் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அது இப்போ வந்து காலை மாலை காலைங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் மாலைங்கிறது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆனா இந்த காலைக்கும் மாலைக்கும் நடுவுல எவ்வளவோ இன்ஸ்டன்சஸ் எவ்வளவோ என்ன சொல்றது நடுவுல டைம் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சுருக்கி அது வந்து இடைக்காலம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிடுறோம் ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து நம்ம இடைவெளி அப்படின்னு சொல்றோம் ஆனா இது வந்து உண்மையில இடைவெளின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாக்கலாம் இப்ப சென்னையில இருக்கும் பொழுது மதுரையை நம்ம இமேஜின் பண்ணிதான் நம்மளால டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும் காலையிலயும் மாலையிலயும் ஏதோ ஒரு செகண்ட் தான் இப்ப இன்னைக்கு ஒன்னா இப்ப காலையில இருக்கணும் இல்லைன்னா இப்ப மாலையா இருக்கணும் நம்ம காலையில இருந்து மாலைய வந்து ஒரு இமேஜினேஷன் வழியா தான் காலையிலக்கும் மாலையிலக்கும் இவ்வளவு தூரம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஒரு அளக்க முடியுமே ஒழிய ஒரே செகண்ட் ரெண்டுமே இருக்கிறது கிடையாது ஒன்னா சென்னையில இருப்போம் இல்ல மதுரையில இருப்போம் இல்ல சென்னையும் மதுரையும் இல்லாத வேற ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் சென்னையிலயும் மதுரையிலயும் ரெண்டு இடத்துலயும் ஒரே டைம்ல நம்மளால இருக்க முடியாது சோ அந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம கற்பனை கொண்டு அழைக்கிறோம் இப்போ ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு இருக்கு ஏதோ ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு தெரியுதுங்கிற பட்சத்துல இன்னொரு விஷயம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய கற்பனையில இருந்து வருது சரி இப்ப சென்னை மதுரை ஓகே காலை மாலை ஓகே சோ ஆனா இப்ப நம்ம வந்து சந்திரன் சூரியன் பாக்குறோம் வானத்துல ஓகே இங்க இடைவெளி இருக்கா நம்ம வந்து சந்திரன் எவ்வளவோ தூரத்துல இருந்தாலும் இல்ல சூரியன் எவ்வளவோ தூரத்துல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம முன்னாடியே பாக்குறோமே அப்போ நம்மளுக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி இருக்கா இல்லையா ஓகே அப்படிங்கிறது தான் கேள்வி சோ இதுல வந்துட்டு வெறும் சந்திரனா இருக்கும் பொழுது அங்க இடைவெளியே இல்லை நான் சந்திரனை பார்க்கிறேன் அப்படிங்கும் போது அங்க நான் தனியாயிடுது சந்திரன் தனியாயிடுது அப்போ எனக்கும் அந்த சந்திரனுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் வருது ஓகே சூரியனை காணும் நான் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரெண்டுமே பிளவுபடுது சோ நான் என்று அந்த இடத்துல அந்த இவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நம்ம அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த இடத்துல ஒண்ணு ரெண்டா பிரிவு அதுக்கு முன்னாடி ஸ்டேட்ல அந்த இடத்துல வந்துட்டு பிரிவே கிடையாது அந்த இடத்துல டிஃபரன்ஸே கிடையாது ஓகே
சோ இந்த இது வந்து எப்படின்னா இது எப்போ வருதுன்னா சூரியன் வந்து நம்மளுடைய உணர்ச்சி நம்மளுடைய புலன்கள் நமக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த சிந்தனை வந்து நான் இந்த பொருளை காண்கிறேன் அப்படிங்கறது சிந்தனை வந்து அந்த இடத்துல கலக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சிந்தனைங்கிறது நம்மளுடைய நினைவு கூட்டின் ஒரு கட்டுக்குள் இருக்கிறது. நம்மளுடைய புலன்களின் எல்லையும் நம்மளுடைய அறிவு நினைவு கூட்டின் எல்லையும் தான் நம்மளுடைய சிந்தனையை நிர்ணயிக்கிறது. சோ அதனால ஒரு சிந்தனைங்கிறது ஒரு கற்பனை தன்மை வாய்ந்தது. சோ சூரியன் என்பது உண்மை தன்மை வாய்ந்தது, நான் சூரியனை காண்கின்றேன் என்பது கற்பனை தன்மை வாய்ந்தது. ஆனா இந்த கற்பனை வரும்பொழுதுதான் இடைவெளி ஆக்சுவலா, சோ சூரியனை வந்து நமக்குள்ளதான் பாக்குறோம், ஆனா நான் சூரியனை பார்க்கும் போது நான் தனி ஆயிடுறேன், சூரியன் தனி ஆயிடுறேன். சோ இப்போ எனக்கும் சூரியனுக்கும் இடைவெளி ஏற்படுகிறது. ஓகே, சோ இந்த கற்பனை, இந்த கற்பனை இல்லாம இந்த கற்பனை வந்துட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு சோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த கற்பனை இல்லாம நம்மளால எந்த விஷயத்தை உணர்ந்தாலும் அந்த உணர்ந்ததை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சோ அதுக்கான ஒரு அது ஒரு அறிவற்ற நிலையாயிடுது. இப்போ வந்து ஒரு அனிமலோ இல்ல அதுக்கு ஐந்தறிவு உணர் உயிர்களுக்கும் கீழே இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மள கொண்டுட்டு போயிடுது. இந்த அந்த சிந்தனை இல்லைன்னா, இந்த நினைவு இல்லைன்னா, இந்த ஒரு விஷயத்த அறிஞ்சிக்கிற ஒரு நிலை இல்லை என்றால், வெறும் உணர்ச்சி மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த பொருளையும் நம்மையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது நமக்கு. ஓகே, நம்ம ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் அதுல நம்மளுடைய கருத்தை பொருத்திதான் நம்ம பார்க்கறோம். நம்ம கருத்து இல்லாம நம்மளால ஒரு வேலையும் நம்மளால பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அது அவனுடைய கருத்து, அந்த கருத்து அவனை செயல்பட வைக்குது. சோ அவன் அதுக்கு ரிலேட்டடா எவ்வளவோ பிளான் பண்றான், அந்த விஷயத்த எடுத்து பண்றான், அதுல சக்சஸும் ஆறான். ஓகே, ஆனா அவனை எது செயல்பட வச்சதுன்னா அவனுடைய கருத்து. ஆனா அவனுடைய கருத்து வந்து அவனுடைய தனிப்பட்ட கற்பனை, அது அவனுடைய கற்பனையும் யதார்த்தமாக நடக்கிற விஷயத்துக்கும் க்ளோஸ் கனெக்டிவிட்டி இருக்கலாம், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் இருந்தாலும் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் அனைத்து சிக்கல்களும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இந்த ஒரு ஃபவுண்டேஷன்ல தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, இப்ப நம்ம இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அதை பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த இடம் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தொலைவுல இருக்கு, இதை இப்படிதான் போக முடியும், இப்படி எல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து நம்ம ஷிப்ல போகலாம், இல்ல ஃபிளைட்ல போகலாம், இல்ல இந்த மாதிரி போகலாம், இப்படிதான் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து கற்பனை நம்மளுக்கு இருக்கு. அந்த கருத்து யதார்த்தத்தோட ஒட்டி இருக்கலாம், ஸ்லைட்லி மாறுபட்டும் இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய கருத்துக்கள் அனைத்தும் கற்பனையே, அதாவது நம்மளுடைய சிந்தனையே. ஓகே, கருத்துக்கள் இல்லாமல் செயல் செய்ய இயலுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன். மலர பார்க்கலாம், இசையை கேட்கலாம், ஆனால் மலர பாக்குற ஒவ்வொரு செகண்டும் அடுத்த செகண்ட் லேபிளிங் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்மளுடைய சிந்தனை வந்து அந்த நிகழ்காலத்துல அந்த நம்மளுடைய சிந்தனையும் சேர்ந்து ஓட்டி ஓட்டி வருது. இது ரோஜா பூ, இது மல்லிகை, இது வாசனையற்ற பூ, இது வாசனையான பூ, இந்த இந்த பூவை பத்தி எவ்வளோ கருத்து வர முடியுமோ அவ்வளவு கருத்து நம்மளுக்கு வரும். ஆனா அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய நினைவு கூட்டுல இருந்துதான் வருது. நம்மளுடைய நினைவு கூட்டுதலுக்கு வெளியே அந்நியமா நம்ம வந்துட்டு அன்டில் அன்லஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது நம்மளுடைய ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருக்கிற இன்ஃபர்மேஷன் செட்டோட போய் பத்தோட பதினொன்னா போய் ஆட் ஆயிக்குதே ஒழிய, நம்ம நம்மளுடைய சிந்தனை எல்லாமே நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்ச விஷயங்கள் தான். ஓகே, ஆனா இந்த இந்த சிந்தனை கலக்காமல் ஒரு செயலை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிறதும் யதார்த்தமா நடக்கிறதும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம யதார்த்தமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய சிந்தனை நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த சிந்தனையை தேவைக்கேற்றப்பல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா
போகணுங்கிற அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் ஒரு அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னா அந்த மாதிரி சிந்தனை குறுக்கிடாத செயலுக்கு வந்து ஐயா ஒரு பேர் சொல்றாரு. ஸோ அதுதான் விடுதலை உற்ற செயல் இல்லைன்னா முக்தி உற்ற செயல். அதாவது ஒரு மலரை பார்க்கும்போது அது வெறும் மலர், அதுக்கு நம்ம நம்மளோட லேபிள்ஸ் நிறைய நம்மளோட அறிவு கொடுத்தாலுமே அதோடைய ஈர்ப்புல போகாம மலரை மலராய் மட்டுமே பார்ப்பது, இசையை இசையாய் மட்டுமே கேட்பது. ஓகே, ஸோ ஒரு கேட்கிற நெக்ஸ்ட் செகண்ட் தக்ஷணம் வந்துட்டு அது ரிலேட்டடான இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், இது எப்போ கேட்டோம், இதுல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஆனா எங்க வந்து நம்ம லைக்கிறோம், நம்ம உணர்வுல மட்டும் லைக்கிறோமோ இல்ல நம்ம சிந்தனையில லைக்கிறோமாங்கிறதுதான் க்வெஸ்சன். ஸோ இது இதோட இந்த க்வெஸ்சனோட ஐயா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறாரு. ஸோ இதுல மெயினா என்னன்னா நம்மளுடைய சிந்தனை குறுக்கிடாத செயல் என்று ஒன்று உண்டா, ஒன்று என்றால் அதை எப்படி கையாள்வது, அதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அவர் பார்ட் டூ ல வந்துட்டு அவர் டோட்டலா டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஸோ நம்மளோட இதையும் வந்து இதோட இந்த கருத்தோட நம்மளுடைய இத டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ நமக்குள்ள இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் அண்ட் இது ரிலேட்டடான டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதுக்கப்புறம் ஞான புரிதலுக்கும் விடுதலைக்கும் ஒரு மாதிரி வேற டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இது கரெக்டா இல்ல நான் புரிஞ்சுகிட்டது தப்பா அப்படின்றது எனக்கு தெரியல. பார்த்துட்டு இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த பிபிடி நீங்க பிரசன்டேஷன். இது ஆக்சுவலா ஐயா எழுதின ஃபர்ஸ்ட் புக். சோ இதுல வந்துட்டு அவரு ஆக்சுவலா அவரோட சப்சிக்வென்ட் புக்ஸ் கடைசில எல்லாம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க நம்ம என்ன பண்ணோம் கடைசில, ஃபார் எக்ஸாம்பிள் தாட் அண்ட் திங்கிங், அகம்புறம் எல்லாம் வந்துட்டு பேசிக். இப்ப வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ரூல் டேபிள் மாதிரி போட்டுப்பாரு, இது இருந்தா இப்படி போ, இது இல்லையா கட் பண்ணிட்டு மத்த வேலையை பண்ண, அவ்வளவுதான். ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபைனலா யூஸ் பண்ற ஒரு யூட்டிலிட்டி மாதிரி தான் தாட் அண்ட் திங்கிங். அதான் இருக்கிறதுலயே ஒரு ஹையஸ்ட் ஃபைண்டிங். ஓகே, அது அது தாட் அண்ட் திங்கிங் ஏன் எதுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அது அதை பத்தி கூட தெரிய வேண்டாம். இது திங்கிங்கா தேவையா வச்சுக்கோ, தேவையில்லையா அதுல அட்டென்ஷன் கொடுக்காத, மற்ற விஷயத்துல அட்டென்ஷன் கொடு, அவ்வளவுதான். ஆனா அது ஹவு டிட் ஹி அரைவ் அட் தட். ஓகே, அவரு அவருடைய அவ்வளவு சிந்தனைகளையும் அவர் ஃபர்ஸ்ட் அவரு வந்துட்டு எப்படி அது சொன்னாருன்னா சயின்ஸ் சயின்ஸாவே ஒரு அந்த புக்ல இருந்தது. ஸோ திஸ் புக் இஸ் வெரி சயின்டிபிக் புக். ஆக்சுவலா இந்த புக்கை வந்து நான் படிச்சப்போ நான் என்ன நினைச்சேன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு நோ திஸ். என்ன நம்ம எல்லாமே நம்ம வந்து எல்லா இந்த இது வந்து ஒரு லாஜிக்கல் செப்பரேஷன். ஆக்சுவலா டைம்னு ஒண்ணுமே கிடையாது, அது லாஜிக்கலா நம்ம வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் இடைவெளி அப்படிங்கிறது இட்ஸ் அ லாஜிக்கல் திங். ஏன்னா நம்மளோட கற்பனை கலைக்காம இரண்டு இல்லாம அந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ திஸ் இஸ் அ வெரி கோர் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஆனா இது வந்துட்டு இதுல இருந்து எப்படி வந்துட்டு அவரு தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் டிரைவ் பண்ணாரு அப்படிங்கிறது செகண்டரி. ஆனா திஸ் இஸ் என்ன சொல்றது, இந்த அன்அடல்ட்ரேட்டட் ட்ரூத்னு சொல்ற மாதிரி இல்ல, தி கோர். இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவ் ஹி அரைவ்ட் அட் ஆல் திஸ், திஸ் இஸ் ஹவ். இதுல இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியா, நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது இப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது டிஃபரன்ஸ் நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் வி கேன் டிஸ்கஸ். யா யா யா, ஷூர் ஷூர். ஆக்சுவலா வந்து இப்போ இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்துச்சு. இந்த புக் பேர் என்னன்னு தெரிஞ்ச நான் அது எனக்்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா,
நாம வேற உலகம் வேற இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்லைட் போட்டிருந்தீங்க, தேர்ட் ஸ்லைடு நினைக்கிறேன். நீங்களும் இந்த உலகம் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி ஒரு உலகம், நாமே நம் உலகம். ஓகே பண்ணி சொல்றேன். இந்த உலகம் நீங்களே, இந்த உலகம் நீங்களே. ஸோ இது இது நான் பாதியிலிருந்து வந்ததுனால என்னால ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ண முடியல. ஐ கேன் ரீ செக் உலகம் நீங்க போன வாரம் அட்டெண்ட் பண்ணீங்களா? சாரி அட்டெண்ட் பண்ணல. ஓகே ஸோ இது வந்து ஐ வாஸ் டுயிங் an overview of the last week I did. The book is divided into, it is a very very small book. Okay. ஐயோட புக் வந்து இட்ஸ் a very small book. ஓகே. இது வந்து இந்த புக் குள்ளே ரெண்டு பார்ட் இருக்கு. அதுல பார்ட் 1ல there are 7 chapters. So last week we covered only first 3 chapters. Oh okay. So this இந்த உலகம் நீங்களேங்கிறது போன வாரம் டீடைலா நாங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு லெசன் chapter. சோ இது வந்துட்டு இந்த இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துதான். ஓகே. சோ உலகம் எல்லா பொருளுமே இருக்கு. ஓகே. ஆனா எங்க நம்ம அதை பாக்குறோம்? நம்ம மனசுக்குள்ளதான். நம்மளுடைய புலன், ஆமா ஓகே. சோ நம்மளுடைய புலன்கள்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய மனசு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஒரு கோமால இருக்கிற பர்சனை தெரிஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே. இருந்தாலுமே அவங்களுடைய மனசு கனெக்ட் ஆகலைன்னா அந்த இடத்துல நம்மளால அதை உணர முடியாது. சரி, நீங்க கோமால இருக்கிற பர்சனையும் விட்டுடுங்க. நீங்க வந்துட்டு வண்டி எடுத்துட்டு அவசரமா ஆபீஸ்க்கு போறீங்க. ஒரு 5 minutes யூஃபில கிளம்புற டைமோட ஒரு 5 minutes லேட்டா போயிட்டீங்க. ஓகேங்களா? சோ நீங்க போற வழியில வந்துட்டு நீங்க ஒரு வேற புது ரூட்டு ஷார்ட்கட் ரூட் எடுத்து போறீங்க. லேட்டா போறதுனால நீங்க ஆபீஸ் போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க. நான் இன்னைக்கு இந்த ரூட் எடுத்து வந்தேன், அதனால நான் கரெக்டா வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஓ, இந்த ரூட் வழியா வந்தியா? அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி குளம் இருக்கும், நீ பாத்தியா? அந்த இடத்துல கூட ஒரு புது சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காங்க, நீ பாத்தியா அப்படின்ட்டு கேக்குறாரு. சோ அவரு டிரைவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. பண்ணில்லாம அவரால் அதை அப்சர்வ் பண்ணாம வந்திருக்க முடியாது. ஆனாலுமே அவரோட மனசு கண்ணு இருந்தாலும் அதை அவர் பார்த்தாலும் அவரோட மனசு அதுல லைக்ல. அவரு வந்துட்டு ஓ, நான் லேட் ஆயிட்டேனே, இந்த டைம்குள்ள இங்க ரீச் ஆனுமே அப்படிங்கிறது தான் அவருடைய மனசு. அவருடைய மனசு எங்க இருந்ததுன்னா ரீச்சிங் இஸ் ஆஃபீஸ். ஓகே. சோ அதனால நம்மளுடைய புலன்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் காமிச்சாலும் நம்ம மனசோட அது டச் ஆகணும். ஓகே. ஆனா அந்த மனசும் மனசுக்கு அப்புறம் அது அதோட அடித்தளமா நம்மளுடைய ஆன்மா தான் அதை உணருது. ஓகே. சோ அது வந்துட்டு, சோ வெளி உலகம் இருந்தாலுமே அந்த வெளி உலகத்தை, வெளி உலகம் நமக்குள்ள பிரதிபலிக்குது. ஓகே. சோ அந்த பிரதிபலிப்பை தான் நம்மளால உணர்றோம். ஓகே. நமக்குள்ள ஒண்ணு பிரதிபலிக்கலன்னா அது அது இல்ல. சோ தி என்டையர் வேர்ல்ட் இஸ் கன்ஃபைன்ட் இன்சைட் யூ. ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்னுடைய ஒரு நினைவின் ஒரு அம்சமா அடங்கிடுறீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நான் பேசுறது உங்க காது ரிஃப்ளெக்ட் ஆகி அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. சோ எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய சென்சஸ்ல இருக்கிற அந்த சிக்னல்ஸ் தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அதுக்குதான் ஐயா சொல்றாரு, நம்ம புற உலகத்தை உணர்றதுக்கு நம்மளோட உடலை கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த உணர்ந்ததை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனசை கொடுக்குறோம். சோ அல்டிமேட்லி எல்லாத்தையுமே நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ எல்லாமே நம்மளுடைய ஒரு அம்சமாவே அடங்கி போயிடுது. ஓகே. சோ வெளியில இருக்கு. ஓகே. சோ இட் இஸ் லைக் அ ஷேடோ. வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் இட் இஸ் மோர் லைக் அ ஷேடோ. ஒரு ட்ரீயோட ஷேடோ மாதிரி தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நான் வந்து உதிக்குது. ஆனா அந்த ஷேடோ எப்ப வருதுன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டும் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டும் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து அந்த லைட் ஹிட் ஆகி அந்த அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகே. பார்க்கிறேன்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட், நான் பார்க்கிறேன்னு வரும்போது இட் பிகம்ஸ் அ ஷேடோ. பட் ஆஸ் த லைட் சோர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்ல அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகாக அந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து அந்த ஷேடோவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே. சோ இந்த நான்ங்கிறது இட் இஸ் அன் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் என்டிட்டி. அதான் வந்துட்டு ஐயா சொல்ல வர்றாரு. சூப்பர் சூப்பர். அந்த அந்த டைமிங் பத்தி சொன்னீங்க இல்லையா, தேர் இஸ் நோ டைமிங் னு சொல்ற, அது ஒரு ஷார்ட்டா பிரீஃப் பண்ண முடியுமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஓகே. சோ டைம்ங்கிறது என்னன்னா, நோ, தேர் இஸ் நோ டைம் இல்ல, நான் சொல்ல வரல. நான் என்ன சொன்னேன்னா,
கடந்த கால டைம்ல வந்து நம்ம எப்படி அதை பைஃபர்கேட் பண்றோம், மூணு டிவைட் பண்றோம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம பைஃபர்கேட் பண்றோம். கடந்த காலம்னா கடந்து சென்ற காலம், ஆல்ரெடி சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட். நினைவுகள் வழியாதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுடைய மெமரியோட ஒரு செட்டா ஆயிடுது. ஓகேங்களா? நிகழ்காலம்ங்கிறது இப்போ இந்த செகண்ட் நடந்துட்டு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உணர்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா யோசிச்சுதான் அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த செகண்ட் நடந்துட்டு இருக்கிறது நிகழ்காலம். எதிர்காலம்ன்றது எல்லாமே நம்மளோட ஆன்டிசிபேஷன், நம்மளோட அனுமானம் தான். அது வந்து அப்படி ஒண்ணு இல்லவே கிடையாது. நிகழ்காலம் இன்னும் வரவே இல்லை, நம்ம நம்மளோட கருத்து தான். நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி பாக்குறோம், அப்போ அது எதிர்காலம் மாதிரி தெரியுது. ஓகே, ஆனா அந்த அது நடக்கு இது வரைக்கும் நடக்கல. அதனால நம்மளுடைய அனுமானம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வச்சு இது நடக்கலாம், நடக்கும், ஆனா அது நடக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ எதை வச்சு நம்ம அதை சொல்றோம்னா நம்மளோட கருத்தை வச்சுதானே நம்ம சொல்றோம். அது கருத்து எங்க வருதுன்னா நம்மளுடைய பாஸ்ட்ல இருந்துதான் வருது. ஓகே, இட்ஸ் அ ஓல்டு கலெக்ஷன். ஓகே, அதனால எதிர்காலம்ங்கிறதும் கடந்த காலம் தான். சோ எஃபெக்டிவ்லி தெர் ஆர் ஒன்லி டூ டைம் ஜோன்ஸ், ஒன்னு கடந்த காலம், ஒன்னு நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலேயே ஒன்னொன்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த அதை நம்மளுடைய புலன்கள் வச்சு உணர்றோம். ஆனா உணர்ந்ததை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கருத்து இல்லாம நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியாது. ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்கள தாயாவோ இல்ல நம்மளோட ஸ்பௌஸாவோ இல்ல நம்மளுடைய நண்பராவோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுடைய கருத்துடைய உதவி தேவைப்படுது. அது இல்லாம நம்மளால அதையும் நம்மளையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது ஒரு தேவையின் பால் நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு கிஃப்ட். ஓகே, ஆனா அத வந்து நம்ம அதனால நம்ம ப்ராப்ளம் ஆகாம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் அந்த என்டையர் திங் இஸ் ஆல் அபவுட். ஓகே, சோ கருத்தும் அந்த உணர்வும் ஓகே சேர்ந்து சேர்ந்துதான் வருது. ஓகே, நினைவும் நனவும் அந்த மாதிரி லைக் யூ நோ யூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இமீடியட்லி. யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமீடியட்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் டென்ஸ் அபவுட் லேபிள். ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் பேர் கொடுத்து புரிஞ்சுக்குது. ஓகே, சோ இதுல புரிஞ்சுக்கிறதும் எப்படி ஆகுதுன்னா டுவல் ஆகுது. ஓகே, சோ பாக்குற பொருளுக்கு ஏத்த மாதிரி பார்க்கப்படுறவனுக்கு ஒரு கருத்து வருது. ஒரு தாயை பார்க்கும்போது மகளா நான் என்ன உருவகிச்சுக்கிறேன், ஒரு நண்பனை பார்க்கும்போது ஒரு தோழியா நான் என்ன உருவகப்படுத்திக்கிறேன். சோ பாக்குறது பொருளுக்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு ஒரு டிஃபினிஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஆனா இது இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய கருத்துல இருந்து வருது. ஓகே, சோ கருத்து இஸ் எ லிமிடெட் என்டிட்டி, பட் யூ இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள். அது அது இல்லாம தவிர்க்க இயலாது. ஓகேங்களா? ஓகே ஓகே, குட் குட், வெரி குட். அதாவது இப்ப நிறைய பேர் இப்ப வந்து இந்த நீங்க கருத்து சொன்னீங்களா, இப்ப பிரசன்ட் லைஃப்ல வாழும் போது நம்ம எல்லாத்துக்கும் அந்த கருத்து வந்து தேவைப்படுது. ஒரு விஷயத்த நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறக்கும் சப்ஜெக்டிவ் பண்ணிக்கிறக்கும் ஒரு கருத்து வருது. சோ அதுல நம்ம வந்து நிகழ்காலத்துலதான் இருக்கிறதுன்றது வந்து இது பண்ணிக்கணும் இல்லையா, அதிகமா அதுலதான் நம்ம இருக்கணும் பிரசன்ட்லயே. கருத்து வந்து குறுக்கிடாமல் இருக்க முடியாது. ஆனா அந்த அந்த அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஹி எண்ட்ஸ் தி சாப்டர் பார்ட் ஒன் வித் இது சேயிங் தட் சிந்தனை கலக்காமல் நம்மளால ஒரு நுகர்வுன்னு ஒண்ணு இருக்கா. ஏன்னா ஒரு ஒரு செகண்ட் ஒரு 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 விஷுவலைசேஷன் வரும்போது அது ரிலேட்டடான லேபிளிங் சைமல்டேனியஸ் ஆயிடுது. ஓகே, அது அதோட மிக்ஸ் இல்லாம அத அப்படியே அன்அடல்ட்ரேட்டடா அத இருக்கிறது இருக்கிறதா பார்க்க முடியுமா? நம்மளுடைய கருத்துக்களுடைய கலக்கல் இல்லாம நம்மளால ஒரு விஷயத்த உணர முடியுமாங்கிறது தான் க்வெஸ்சன். அதை வந்து எப்படி பண்றது, அப்படி ஒண்ணு பண்ணதா முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓ ஓகே ஓகே, அதெல்லாம் அடுத்த வாரம். ஷூர் ஷூர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஓகே, வெங்கடேஷன் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், புனிதமான டாபிக் எடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது மேடம். இந்த புக்கை வந்து கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஐயாவோட புத்தகத்தை நெட்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சேன் மேடம். அப்போ வந்து அந்த தெளிவு கிடைக்கல. உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ணி கேட்டேன். அந்த கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த புக்கை படிக்கும்போது
ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் ஒரு கிளாரிட்டி அந்த புக் மூலமா நேற்று கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் மேடம் இட்ஸ் அ பாஸ்ட் மெமரி பட் இருந்தாலும் அதை நான் சொல்றேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் மேடம் மேடம் அதுல ரொம்ப கோரான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு சீக்ரெட் ஐயா சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் நீங்க இப்ப வந்து அடுத்த பாட்டில் மேடம் டிஸ்கஸ் பண்ண போறீங்க இந்த பியூர் பெர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு மேடம் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா அந்த பியூர் பெர்செப்ஷன்ங்கிறது நமக்கு மைண்ட் பிளஸ் பாடி அதுக்கு அதாவது நம்ம அதாவது கோர் லெவல் பெர்செப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சிது மேடம் இதைத்தான் நானும் நிறைய ஸ்பிரிச்சுவல் இதில் போயிருக்கிறதுனால அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அடிச்சது மேடம் we don't see the things as they are we see the things as we are அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப எனக்கு வந்துச்சு மேடம் அது கரெக்டான ஒரு பியூரான ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்டா இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது மேடம் ஆக்சுவலா உண்மையிலேயே இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஐயா அதாவது ஒரு டெக்னிக்கலா ஒரு இன்டலெக்சுவலா உள்ளவங்களுக்கு கூட இதை வந்து நிதானத்தோட ஓப்பன் மைண்டோட இப்ப இந்த ஸ்பீச்சஸ் வந்து யாராவது கேட்டிருந்தாலும் கூட இந்த கணத்துல கூட அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் ஓப்பன் மைண்டோட இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மேடம் ஏன்னா நீங்க அந்த இன்னொரு பாயிண்ட் எனக்கு வருது மேடம் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிந்தனை வந்து இப்ப எக்ஸாம்பிள் எனக்குள்ள நடந்ததை நான் ஷேர் பண்றேன் மேடம் ஆக்சுவலா என்னன்னா இதை நான் முன்னாடி கூட ப்ரோக்ராம்ல ஷேர் பண்ணேன் இப்ப என்னன்னா இப்ப என் நண்பருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கு ரெண்டு பேருக்கு வந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நடந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் போய் டெஸ்ட் எடுக்கும் போது எங்களுக்கு எந்த எனக்கு டெஸ்ட்ல நெகட்டிவ் இருந்துச்சு எல்லாம் நார்மலா இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருந்தது மேடம் அந்த சிந்தனையில இருந்து வர முடியல என்னால எப்படின்னா ஐயோ இப்படிலாம் நமக்கு இருந்திருக்குமோ இப்படிலாம் வந்துருமோ அப்படிலாம் ஆயிருமோ அப்படிங்கிற அந்த அதோடைய போயிட்டேன் ஆக்சுவலா வந்து அது அது அன்கான்சியஸாக போயிட்டேன் ஆனா போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆச்சுன்னா என்னோட பிசிக்கல் பாடி வந்து ஒரு எனர்ஜி கம்ப்ளீட்டா லூஸ் ஆச்சு ஸோ லூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு தூங்கத்துக்கே போயிட்டேன் மேடம் ஆக்சுவலா வந்து என்னோட பிசிக்கல் எனர்ஜி கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆச்சு ஸோ நம்மளுடைய அந்த சிந்தனையில போய் நடக்காத ஒரு விஷயம் நடக்கா இனிமே ஃபியூச்சர்ல நடக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனாலும் அந்த சிந்தனையில போனதுனால என்னோட பிசிக்கல் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆச்சு அப்படிங்கறது எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் மேடம் இது இப்போ நான் என்னன்னா இப்போ நான் மறுபடியும் டிராவல் பண்றதுக்காக பிளான் பண்றேன் பண்ணணும்னா மறுபடியும் அதே சிந்தனை வருது மேடம் அதே வருது வந்தது சொல்லுது இப்படிலாம் ஆயிருமோ அப்படிலாம் ஆயிருமோ அப்படிலாம் ஆயிருமோன்ட்டு ஆனா இருக்கிறது இந்த கணத்துல நான் இருக்கேன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மனிதன் வேற இப்ப மடத்துக்கு கேட்டுட்டு இருக்கவும் வேற சோ அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனை மாறிட்டு இருக்கும்போது இது உறுதியா நடக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது ஆனா அந்த சிந்தனை வருதும் இப்ப அந்த மேடம் நீங்க சொன்ன இந்த கோர் ஃபண்டமெண்டல் தான் மேடம் இது முக்கியமான விஷயம் அந்த சிந்தனுடைய ஆதிக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கையோட இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல்லான இது மேடம் ஆனா அது வந்து இயற்கையா நடக்கணுங்கிறது தான் ஐயா சொல்லியிருக்காரு அதை ஃபர்தரா நீங்க சொல்லும் போது நான் கேட்கிறேன் மேடம் வணக்கம் மேடம் இந்த நான் யார் இதுல நம்ம யாரு தந்தைய பார்க்கும்போது நம்ம மகனாவோ மகளாவோ இல்ல வாக்கிய துணையரை பார்க்கும்போது நம்ம கணவரா மனவரியா மனைவியாகவும் நம்ம உள்ள ப்ரொஜெக்ட் ஆயிருந்து இப்ப நம்ம எதுவுமே இல்லாம நாம மாத்திரம் இருக்கிறன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது எந்த எண்ணம் அதாவது இப்போ ஒரு இருட்டறையில நம்ம இருந்து உக்காடுறோம்னாக்கா எதுவும் நினைக்கலாம் கூட நாம இருக்கிறன்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது அது வந்து என்ன உணர்வு மன உணர்வா இல்ல ஆன்ம உணர்வா எது மேல பாஸ்கரன் சார் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே இல்லைன்னா நான் இருக்கிறேன்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் அந்த எண்ணத்தோட ஒரு ஷேடோவா நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் இருக்கிறேன்னாங்க ஒண்ணுமே காமிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இப்போ உங்களுடைய அந்த உணர்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுடைய நாக்கு ஓகே நீங்க இனிப்பு வச்சீங்கன்னா இனிப்பை எடுத்து காமிக்குது நான் இனிப்பை சுவைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு காமிக்குது ஓகே கசப்பு வச்சா கசப்பு காமிக்குது இல்ல எது வேணா ஆனா நீங்க ஒண்ணுமே சாப்பிடலன்னா ஓகேங்களா நீங்க எதுலயும் பிஸியா இருக்கீங்க நீங்க உங்க நாக்குன்னு ஒரு சுவை இருக்கா
ஓகே இதுல உங்க நாக்க பத்தி நீங்க நினைக்கிறீங்களா ஓகேங்களா ஒண்ணுமே இல்ல அதப்போ தான் இருக்குற இடமே அங்க இல்ல தெரியல ஓகேங்களா இப்போ போன வாரம் முந்தின வாரம் நம்ம இதே நான் யார் அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து இப்ப சூரியனே எடுத்துக்கோங்க சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது ஹீட்டும் வருது அது அந்த ஆப்ஜெக்ட்ல படும் பொழுதுதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த லைட்டையும் அந்த ஹீட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஆனா அதுக்கு நடுவுல கேப் இருக்கு இல்ல நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க இருட்டாதான் இருக்கும் ஏன் அங்கெல்லாம் ஏன் லைட் ஆகல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த இடத்துல லைட் ஆகுதே ஒழிய அந்த இடத்துல ஆப்ஜெக்டே இல்லைன்னா அது லைட் ஆகல அந்த மாதிரி நான்கிற உணர்வு இருந்துட்டே இருந்தாலுமே அது இருக்கிறது எப்ப தெரிய வருதுன்னா ஒரு எண்ணமோ ஒரு சிந்தனையோ ஒரு அனுபவமோ இருக்கும் பொழுதுதான் நான் இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வருமே ஒழிய இல்லைன்னா தெரிய வராது இப்போ நான் இருக்கேங்கிற உணர்வு எப்ப நம்மளுக்கு வரும்னா நம்ம ஃபுல் மேக்கப் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்கிற உணர்வு இருக்கும் நம்மளுடைய கனவு நிலைகள்ல கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது அப்படி ஒரு கனவு வந்தது இல்ல கனவு நம்ம வெளியில சொல்றோமோ இல்லையோ கனவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது அதுல நான்கிற ஒரு பர்சனும் சேர்ந்து இருக்கும் அதையும் தாண்டி ஆள் தூக்கத்துல நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஓகேங்களா அப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஆள் தூக்கத்துக்கு போகலன்னு தான் அர்த்தம் ஸோ நம்மளுடைய நினைவு நம்மளுடைய நினைவுக்கும் நான் என்கிற அந்த அம்சத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அது இல்லைன்னா இது இல்லை அது இருந்தாதான் இது ஆனா அந்த நான் இருக்கிறேன்றதுல அங்க என்ன அனுபவம் இருக்கு மேடம் எதுவுமே எந்த அனுபவமே நான் தரலையே ஆனா இல்லை என்றால் அனுபவிப்பவனும் இல்லை அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம சொன்னோம் இல்ல இப்போ அந்த இடைவெளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா வெறும் அனுபவம் இருக்கும்போது அந்த இடத்துல இடைவெளி இல்லை நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுனா கட் ஆயிடுது ரெண்டா டிவைட் ஆயிட்டு அதுக்கும் அந்த அனுபவத்துக்கும் அனுபவிப்பவனாகிய நானுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி வருது அந்த இடைவெளி என்னன்னா கற்பனையின் அம்சமேதான் ஓகே அது நம்மளுடைய கருத்து நான் அனுபவிக்கிறேன் என்பது நம்மளுடைய கருத்து கன்வென்ஸ் ஏதோ புரியுது ஆனா புரியல மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இல்ல ஆமாங்க அதாவது சில இந்த மன்ற தவத்தெல்லாம் நாங்க ஈடுபடும் போது அவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வெறும் நான் என்ற உணர்வு தான் வந்து ஆன்ம உணர்வு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க அது மாதிரி இப்போ நம்ம வெறுமனே நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி தான் உணர்வு நமக்கு கிடைக்குது அதாவது எந்த அனுபவமும் இல்லாம வெறும் நம்ம மாத்திரம் நான் இருக்கிறன்ற ஒரு அந்த ஒரு என்ன எந்த உலக அனுபவங்கள் உலக சிந்தனை எதுவுமே இல்லை நம்ம கிட்ட அந்த டைம்ல அந்த உணர்வு இருக்கிறது அதுதான் ஒரு சுத்தமான கான்சியஸ் அதாவது பியூர் அறிநிலை அப்படின்னு சொல்றாங்க பியூர் அறிநிலை இருக்கு ஓகே ஆனா அது வந்து தான் இருக்கிறத காமிச்சுக்காது ஓகேங்களா தான் இருக்கேன்னு தெரியுது அப்படின்னாலே அந்த இடத்துல அறிவு இருக்குன்னு அர்த்தம் அதாவது நம்மளுடைய அந்த லேபிள் பண்ணுது அப்படின்னு நான் இருக்கேன் எப்படி வந்துட்டு ஒன்னொன்றுக்கும் ஒரு லேபிள் கொடுத்துருக்கோமோ ஓகேங்களா இப்ப வேப்ப மரத்துக்கு தான் வேப்ப மரம்னு அதுக்கு தெரியாது நம்ம கொடுத்த பேரு தான் ஓகே மரத்தை பாக்குறோம் செடியை பாக்குறோம் மலைய பாக்குறோம் நீர்வீழ்ச்சியை பாக்குறோம் ஓகே ஒன்னொன்றுக்கும் நம்ம ஒரு பேரு கொடுத்து ஒன்னுத்தையும் ஒன்னுத்தையும் பிரிச்சு பாக்குது அறிவு அந்த மாதிரி பத்தோட பதினொன்னா நம்மளுக்கும் ஒரு அது வந்து நான் அப்படின்னு தன்னையே அது கருதிக்குது ஓகே இது எங்க வருதுன்னா லேபிள் எதுவும் இல்லாமதான் நம்ம உணர்றோம் இப்ப நான் மனுஷன் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு இது நான் இவ்வளவு அந்த மாதிரி எந்த லேபிள் இல்லாம பியூர் அந்த உணர்வு மாத்திரம்தான் நமக்கு உணரலாம்
அந்த அந்த உணர்வு அந்த உணர் அதோடைய உணர்வு நிலையில நான் வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஓகேங்களா நீங்க நான் நீங்க வந்துட்டு உணர்றீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளவு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது காட்சி காட்சி நான் காண்கின்றேங்கும் போது அந்த இடத்துல பிளவு வருது அதுக்கு முன்னாடி காட்சி மட்டும் இருக்கும்பொழுது அந்த இடத்துல நான் எதுவுமே கிடையாது வெறும் காட்சி இருக்கும்பொழுது அந்த அந்த வெறும் காட்சி இருக்கும்பொழுது நானுமே அங்க டிசப்பியர்டு ஓகேங்களா நான் காண்கிறேன்னு வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது ரெண்டு ஒண்ணு வந்து ரெண்டா டிவைட் ஆயிடுது அப்ப அது வந்து ஒரு நம்ம மன உணர்வு தான் அப்படின்றீங்களா அது நம்ம மன உணர்வு தான் அது இப்போ நீங்க வந்து இதுல இந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் பாஸ்கர் சார் ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த புக்கை நீங்க நீங்க தனியா கூட இந்த புக்கை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐயா என்ன சொல்லுவாருன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு இத படிச்சு இத புரிஞ்சுக்கிற அந்த பீரியட் மட்டும் அதை அதை இன்டர்ஃபரன்ஸ்க்கு கொண்டுட்டு வராதிங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களால இதுல என்ன சொல்லியிருக்கோ அது அது வந்து வில் பி லாஸ்ட் உங்களுக்கு அவங்க சொல்ல ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது இதை வந்து நம்மளால இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாது இல்ல என்ன சொல்ல வராங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது அதனால நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஐடியாஸ் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இத வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு மத்ததெல்லாம் பாக்கலாம் ஏன்னா எதுவுமே டிஃபர் ஆகாது ஓகேங்களா எது ரொம்ப சட்டிலா இருக்கோ அது கீழே போட்டுட்டு அதுக்கு மேல எவ்வளவு வேணா கிராஸ் திங்ஸ் வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா கிராஸ் திங்க வச்சுட்டு அதுக்கு மேல சட்டிலான விஷயத்த வச்சோம்னா நம்மளுக்கு அது தென்படாது நெக்ஸ்ட் சாப்டர் அதான் நினைக்கிறேன் மேடம் நெக்ஸ்ட் வீக் அந்த பார்ட் 2 ஆமா சரி நல்லது थैंक यू மேடம் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் சோ சுந்தரமூர்த்தி சார் சுந்தரமூர்த்தி சார் கேக்குதுங்களா மேடம் இப்போ கேக்குது சரி குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் அந்த நீ சொல்லும் போது புரியுது மேம் அந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா ஒரு காட்சியை காண்றோம் போது அது வேற நாம வேற ஒரு டிஃப்ரெண்ட் வருது அதே நாமளும் ஆகும் போது நம்ம ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி வருது பட் இது வந்து நம்ம அன்றாட பிராக்டிக்கல் லைஃப்ல இது வந்து பாசிபிள் அதான் அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் பார்ட் 2ல என்னால அந்த ஃப்ரீக்வன்சி போக முடியல ஓகே நான் சொல்றேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எவ்வளவு தடவை வேணாலும் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு கருத்து ஓகே ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சுந்தரமூர்த்தி சார் என்னன்னா நம்மளுக்கு வெளி உலகம் இருக்கு ஓகே ஆனா வெளி உலகம் எல்லாமே ஒரு டேபிளா இருக்கட்டும் ஒரு வீடா இருக்கட்டும் ஒரு பூவா இருக்கட்டும் ஒரு மரமா இருக்கட்டும் என்ன ஆகுதுன்னா எல்லாமே நமக்குள்ள நம்ம புலன்கள் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஃபுல் உலகத்தை வந்து நம்ம உள்ள காமிக்கிறோம் ஓகே இந்த அண்டத்தையே இந்த நமக்குள்ளதான் காமிக்கிறோம் நமக்கு வெளியில நம்ம எதையுமே பாக்குறது கிடையாது ஓகேங்களா நம்மளுடைய உடல் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுல வந்துட்டு நம்மளுடைய புலன்கள் வந்து என்ன காமிக்குதோ அதுதான் நம்மளுடைய உலகம் அதுதான் நம்ம உணர்றோம் ஆனா உணர்றதோட மட்டும் நம்ம வந்து நிறுத்திக்கிறது கிடையாது அந்த உணர்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அத எதை வச்சு நம்மளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய மனதும் மனதும்
என்னது சொல்லுங்க மேம், அவர் பாஸ்கர் சார் பேசுறாரு, சொல்லுங்க. ஓகே, சோ நம்ம வந்துட்டு உணர்ந்ததை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய சிந்தனையுடைய ஹெல்ப் வச்சுட்டு. ஆனா நம்மளுடைய சிந்தனை வந்துட்டு கடந்த காலத்துல இருந்து வருது. அது அந்த காலத்தை வந்து நடந்து முடிந்தவை எல்லாமே நம்மளுடைய நினைவு கூட்டுகளாக நம்மளுடைய மெமரியா வந்து கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸ்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து அந்த மெமரியில வந்து போய் கலெக்ட் ஆயிருக்கும். அதை வந்து ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுடைய சிந்தனை ஆப்ரேட் ஆகும். ஓ, போன வாரம் இது நடந்தது, அதுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி இப்படியே தான் அவர் பண்ணாரு. ஸோ என்ன ஆகும்னா அது வந்துட்டு அந்த நடந்த விஷயத்த அலசி ஆராயறது தான் நம்மளுடைய சிந்தனையுடைய ஒரு வேலை. ஆனா இப்போ அந்த காலம்ங்கிறது, ஒரு காலம்ங்கிறது ஜென்ரலா நம்ம எப்படி டிவைட் பண்றோம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம டிவைட் பண்றோம். ஸோ கடந்த காலம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, அதை வந்து நம்மளுடைய இப்போ நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு குலாப் ஜாமுன் நீங்க குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க உங்களுக்கு அந்த முன்னாடி சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட நினைச்சு பார்க்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் நினைக்கிற மாதிரி ஒரு ரீப்ளே மாதிரிதான் நம்மளுக்கு அது இருக்குமே ஒழிய, இப்போ நம்ம அது உண்மை கிடையாது. இப்போ நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா நம்மளுடைய புலன்களின் மூலியமா தான் நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த புலன்கள்ல வந்து மெமரின்னு ஒண்ணு கிடையாது, இருக்கும் போது இருக்கிறது காமிக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு காக்காவை பாக்குறீங்க, காக்கா பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல காக்காவை பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க, என்ன இருக்கோ இருக்கிறது இருக்கிற மாதிரி காமிப்போம். அந்த இடத்துல ரீடைன் பண்ணி காமிக்கிற அந்த ஒரு ஃபீச்சர் நம்ம புலன்கள் கிட்ட இல்லை. வெளியில மாற மாற நம்ம நம்மளோட உணர்ச்சிகளும் அதாவது உணர்வுகளும் அதோட சேர்ந்து மாறிட்டே இருக்கு. ஓகே, இது நிகழ்காலம். நிகழ்காலம் நடக்கிறத நிதர்சனமா நம்ம பாக்குறோம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ அது வந்து நடக்க நடக்க நம்ம வந்து அதை உணர்றோம். ஆனா நிகழ்காலத்திலயே ஒரு கடந்த காலமும் சேர்ந்துதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். எப்படின்னா ஒரு விஷயம் நடக்க நடக்க அதோட சேர்ந்து அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த அந்த விஷயத்த நம்ம புலன்கள் மூலியமா உணர்றோம். உணர்ந்த செகண்ட்லயே நம்ம வந்து இப்படி இதை நான் பார்த்தேன், இது இதுக்கு முன்னாடி இதை அப்படி பார்த்தேன், இது வந்து ஒரு பூ, இது வந்து ஒரு மரம், இது வந்து ஒரு செடி, இது ஒரு கொடி அப்படின்னு அதை பார்த்து செகண்டே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய நினைவு குறிப்புகளும் வச்சுதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியும். அது இன்றியமையாதது. ஓகே, அது இல்லைன்னா நம்ம ஒரு வெறும் உணர்ச்சி மட்டும் உணர்வு உணர்ச்சி மட்டும் இருந்ததுன்னா அதனால எந்த பயனுமே இல்லை. ஓகே, இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு உதவாது, நம்ம அதை வந்து அதை இது பண்ணிக்க முடியாது. இந்த அடிப்படையில நம்ம எதிர்காலமும் வந்து ஒரு கடந்த நம்மளுடைய அனுமானம், நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ற புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். சோ நம்மளுடைய அனுமானம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய கருத்து கோப்பையில இருந்து வருது, நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற தாட்ஸ்ல இருந்து வருது. ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற தாட்ஸ்னாலே அது வந்து எங்க இருந்து வருதுன்னா பாஸ்ட் சென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் தான், கடந்த காலத்துடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு வேற மாதிரி, கடந்த காலத்தையே நம்ம வேற மாதிரி பார்த்தோம்னா அது எதிர்காலம். ஓகேங்களா? சோ எதிர்காலமும் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கடந்த காலம், ஏன்னா அது நம்மளுடைய கருத்துல இருந்து தான் வருது. ஓகே, சோ அது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய நினைவுகள் அனைத்துமே கடந்த காலம், ஏன்னா ஆல்ரெடி அனுபவிச்சு முடிச்சதுதான் நம்மளுடைய ஒரு டேட்டா பேஸ்ல வந்து கலெக்ட் ஆகுது. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த என்டையர் உலகத்தையே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம உணர்றது, நம்ம புலன்கள் மூலியமா உணர்றது, நம்ம நுகர்றது எல்லாமே நிகழ்காலம். நிகழ்காலத்துல ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை வந்து கடந்த காலத்துலதான் போய் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ இது ரெண்டுமே வந்து இது ரெண்டு தான் இருக்கிற காலமே. ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சுதுங்க மேம். இப்ப நம்ம வந்து தேவையில்லாம பயப்படலைங்களா மேம்? இப்ப நான் ஒருத்தர் வெளியே போறாங்க, அந்த காட்சி பாக்குறங்க போது நம்ம பாஸ்ட வச்சு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்றத தேவையற்ற ஒரு தாட் வருது இல்லைங்களா மேம்? குழந்தையோ சைக்கிள்ல போதுன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே நம்ம சைக்கிள்ல இருந்து ஊழ்ந்துருப்போம், தனியா போறானே அப்படின்ற மாதிரி நம்மளால அந்த ப்ரெசன்ட்ல இருக்க முடியல. இப்ப ஐயா கருத்துக்கு வந்த பிறகு புரியுது மேம், தாட் வருது, அது நம்ம அப்படியே விட்டுட்டா போயிடுதுன்னு நினைக்கிறேன் மேம். இந்த நம்ம நிகழ்காலத்துல இருக்கு, நிகழ்காலத்தை மட்டும் பாக்குறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்றது கேக்குறேன்.
இல்ல அது அதான் நம்ம அந்த டீடைல்டா இந்த டாப் இந்த புக்கோட அந்த செகண்ட் ஹாஃப் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய சிந்தனை நம்மளோட கருத்து வச்சுதான் நம்மளுக்கு அந்த பயமே வருது. ஐயோ போன தடவை இதே மாதிரி போய் விழுந்துட்டான், இந்த தடவை விழுந்துருவான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வருது இல்ல. அது எங்க இருந்து வருது? ஆல்ரெடி உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயம் வருமா? அந்த மாதிரி ஒரு சிந்தனையே வராது. ஓகே, சோ உங்களுக்கு அப்படி வருதுங்கிறதே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான். அதாவது அது உயிரற்றது, அது நடந்து முடிஞ்சிருது. இட் இஸ் ஆஷஸ், பர்ன் ஆயி அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ ஆனா அதோட ஹெல்ப் வச்சுட்டு தான் நம்ம ஒன்னொன்றையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது இப்படி ஆனா இப்படி ஆயிடும் அப்படின்னு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம் இல்லையா? இப்படி போனா அவன் விழுந்துருவான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம் இல்லையா? அந்த ஃபோர்காஸ்ட் பண்றதுங்கிறது, ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஓகே, சோ அதை வந்து ஒரு எச்சரிக்கையா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனா அதையே புடிச்சிட்டு இருக்கணும், அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது நடக்கலாம்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஆனா அது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ். ஓகேங்களா? சோ நம்ம கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஆனா கருத்தையே புடிச்சிட்டு இருக்க கூடாது. கருத்தையே புடிச்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம தேங்கி நிற்கப்படுவோம். அந்த ரியாலிட்டியோட நடந்து புற உலகத்துல மாறிட்டே இருக்கு, அந்த மாற்றத்தோட நம்ம வந்து தேங்கி நின்றுடும். அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து உள்ள கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ற மாதிரிதான். எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இருந்தா கூட இந்த பையனோட கூட வேற யாரையாவது அனுப்பலாம், இல்ல இந்த பையனை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஆனா அது மட்டும்தான் ஆகும்னு நம்ம புடிச்சிட்டு இருந்தோம்னா அதுதான் ப்ராப்ளம். ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம், பட் தேவையற்ற பயமா அதே போ இது பண்ணி இது பண்ணி போ இது பண்ண ஃபோகஸ் பண்ண கூடாதுன்றீங்க. ஆமா, அப்படிதானே மேம்? இல்ல, அதாவது ஒரு பயம் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய உங்களுக்கு மீறி அந்த பயம் வருது. ஓகே, அப்ப உங்களுக்கு மீறி அந்த பயம் வரும் பொழுது அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது எச்சரிக்கை வேற ஏதாவது, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்ல வந்து நைட் நீங்க போறீங்க, நீங்க வந்து ஃபாரஸ்ட்ல ராத்திரி ஏதோ தேவையா நீங்க வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு நண்பர் வீட்டுக்கோ எதுக்கோ போறீங்க, போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் வருது. நம்ம இருக்கிறது ஒரு காட்டுப்பகுதி, இங்க வந்து பாம்பு வரலாம் அது வரலாம் அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது ரிலேட்டடா ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும்னா, இப்போ ஒரு கம்பு எடுத்துட்டு போக முடியும்னா, ஒரு டார்ச் எடுத்துட்டு போக முடியும்னா நீங்க அதை எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஆனா பாம்பு வரலாம்ங்கிறது உங்களுடைய அனுமானம், பாம்பு வரலாம் வராம போகலாம், அதுக்கு நீங்க உங்களை ஒரு எச்சரிக்கை எடுத்துட்டு பண்ணலாம். இப்ப பாம்பு வந்தேதான் ஆகும், அதனால நான் வீட்டு விட்டு நகர மாட்டேன், வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பேன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்கு 100% நீங்க வந்துட்டு இது இப்படிதான், இட்ஸ் ஆஸ் இஃப் யூ நோ எவ்ரிதிங். அது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம். ஏன் அது வந்து நடக்கலாம் நடக்காம இருக்கலாம்னா, உங்களோட கருத்து எங்க இருந்து வந்ததுன்னா, இட்ஸ் நாட் ரியல், இட் இஸ் கமிங் ஃப்ரம் யுவர் மெமரி, விச் நம்ம நினைக்கிற மாதிரியே ரியல்ல நடக்கலாம் நடக்காமலும் போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கறத நாம அக்செப்ட் பண்ணிக்கலங்கறது அர்த்தம். ஓகே, புரியுது. இப்போ நம்ம இப்போ நான் இன்டிவிஜுவலா போறதுக்கு நீங்க சொல்றது ஓகே மேம். இப்போ நமக்கு நம்ம பசங்களோ நம்ம புடி நம்ம பவுஸோ யாரனா வெளியே போகும்போது வர வரைக்கும் நமக்கு தேவையற்ற ஒரு தாட் வருது இல்லைங்களா மேம்? வெளியே போறாங்க, எங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, டிராவல் பண்றாங்க, நம்ம போது பத்திரமா வரணும்னும் போது அந்த நெகட்டிவ் தாட் வருது இல்லை மேம், அது எப்படி மேனேஜ் பண்றது? வர்ற பயத்தை வச்சுட்டு வேற ஏதாவது நீங்க பண்ண முடியும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். ஓகே, ஒண்ணுமே பண்ண முடியாது, வெறும் பயம் தான் வருது அப்படின்னா அந்த பயத்தை நீங்க கண்டுக்காம இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க பயப்படுறது நடக்கலாம் நடக்காம கூட இருக்கலாம், அவங்க சேஃபாவும் வரலாம். ஓகேங்களா? தாட் வந்து அப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறோம்ன்றீங்க, அவேர்னஸ் நல்லா பண்ண முடியல. அந்த தாட் ரிலேட்டடா ஏதாவது உங்களால ஆக்சன் எடுக்க முடியும் அப்படின்னா அது ரிலேட்டடா ஏதாவது ஆக்சன் எடுக்கலாம். அந்த தாட் ரிலேட்டடா எதுவுமே ஆக்சன் எடுக்க வேணாம்னா அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே,
அறிவோடைய பிடியில இருந்து இப்ப நம்ம எவால்வ் ஆகி ஒரு பெரிய கிரேட் ஸ்பீஷீஸா நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம வந்துட்டு எந்த இன்டெலெக்ட், இப்போ ஒரு ஒரு மிருகத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிறத ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த இன்டெலெக்ட், இந்த அறிவு. ஓகே, ஆனா அதோட அந்த அறிவு வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு ஆஹா ஓஹோ கிரேட்டா இருந்தாலுமே அது ஒரு சிற்றறிவு. ஓகே, அதுக்கு நம்ம ரொம்ப மகத்துவம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளே வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ரே ஆற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த என்டையர் கொரோனா அண்ட் எவ்ரி திங். ஓகே, நம்ம வந்து என்ன சொல்றது அந்த என்ன சொல்றது அந்த உண்மை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிற அந்த யதார்த்தத்தோட நம்ம கனெக்ட் பண்ணாம நம்மளுடைய கற்பனைகள்லயே நம்ம ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருந்தோம்னா அதோடைய விளைவா தான் எல்லா லைஃப்ல பாக்குற எல்லா ப்ராப்ளம், வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்மளுடைய கருத்துக்களுடைய ஒரு மோதல் கிளாஷ், அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. ஓகே, அந்த கருத்து இல்லாம நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஆனா அதோட அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த புரிஞ்ச மாத்திரத்துல நம்ம அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லம்மா, இப்ப வந்து நீ சொல்றது ஓகே மேம். பையாவுடைய கருத்து புரிதல் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இது மாதிரி தேவையற்ற பயம் பல்வேறு புறத்துல வந்து நல்லா ஆக்டிவா இருக்க முடியுது. எல்லா ஒர்க்கையுமே வந்து நம்மளால வந்து கரெக்டா செய்ய முடியுது. இது மாதிரி வந்து இந்த நெகட்டிவ் தான் வரக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அதை தாட்டை வந்து கவனிக்காம விட்டுறும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சக்சஸ் ஆகுதுன்னு வந்து நம்ம சக்சஸ் எதிர்பார்க்கல, பட் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இது மாதிரி வருவாங்க இது பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் பயம் எல்லாம் போயிட்டு வருதுனாலே அது உங்களை எச்சரிக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுடைய உதவியோட எச்சரிக்குது. அதை வச்சு உங்களால ஏதாவது செயல் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அதுக்கு சத்தம் பார்க்காதீங்க. அது வரட்டும், அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டோம். நீங்க அதை கண்டுக்கலன்னா when you don't bother a thought, thought will not bother you. நீங்க அதுக்கு வந்துட்டு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க கொடுத்ததான் அதோட கால அளவு நீடிக்கப்படுது. ஸோ ஒரு தாட் எப்ப நீங்க திங்கிங்க மாத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பயமும் ஜாஸ்தியா வருது. தாட்டை தாட்டாவே விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு எவ்வளவுதான் ஒரு பயமான தாட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேண்டிலை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு கேண்டில் மேல ஒரு கையை எப்படியே காமிக்கும் போது ஒரு செகண்ட் கை இருக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சூடா தெரியாது. அந்த கேண்டில் மேலயே ஒரு 10 நிமிஷம் நீங்க கையை வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சூடு ஜாஸ்தியா தெரியும். சோ ஒரு ஒரு பயம் வந்துதா அது ரிலேட்டடா ஏதாவது பண்ண முடியுமா பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அடுத்து அது அதை கண்டுக்காதீங்க. அப்ப சீக்கிரம் அதை வச்சு நீங்க விலகி போயிடுவீங்க. ஓகே, ராசிகன் பால்சாமி வணக்கம். வணக்கம் மேடம். அந்த ஆன்ம ஞான ரகசியம் அந்த புத்தகத்தை நான் படிச்சதுல இப்ப நீங்க பேசினதை வச்சுதான் கேள்விப்படுறேன் மேடம். இப்ப இந்த ஞான புரிதலுக்கு புரிதலோட டெத்தான விஷயமா மேடம் இது? அதாவது அகத்துல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல ஐயா, அந்த புரிதலோட அடுத்த புரிதலோட அடுத்த ஆழமான பகுதியா மேடம் அது? இல்ல இல்ல, இது ஆழமான பகுதி கிடையாது. இது வந்துட்டு இப்ப ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்செப்ட், ஓகே, அது வந்து ரொம்ப அது ஏன் நான் சொல்ல வரேன், இது இது பண்ணா போதும், நீ வந்து ஹெல்மெட் போட்டு வண்டியில போனா போதும் அப்படின்னு சொன்ன ஒண்ணு. நீ ஹெல்மெட் போட்டு வண்டியில போனா உனக்கு என்ன ஆகும், ஏன் போடலன்னு என்னாவோ, போட்டா என்னாவோ, நான் ஏன் போடணும்னு சொல்ல வர்றேன் அப்படிங்கறது நான் டீட்டெயில்டா அவருடைய கருத்தை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவரை சொல்லும் பொழுது அதோடைய கோர் சயின்ஸ் வந்து அவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, சோ இது இது அதை விட இது ஆழம், அதை விட இது மேலோட்டம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கம்பாரிசனே கிடையாது. இல்ல மேடம், இது கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த விஷயமே
ரொம்ப அதாவது அத சொல்லியிருக்காரு ஐயாவே ஒரு தடவை சொல்லும் போதுல இந்த நானுக்கான இம்பார்ட்டன்ஸ குறைங்க, குறைச்சிங்கனாலே பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த சர்வரூப தியானம் கூட பாத்தீங்கன்னா, சர்வரூப தியானம்னு சொல்றதுமே அப்படியே நம்ம ஒரு வாக் பண்றோம்னா அந்த அது நான் அந்த அந்த ஐம்புலன்களோட செயலையும் உள்ள இணைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஐயா சர்வரூப தியானம் மூலமா. அந்த மாதிரி இப்ப இது இது வந்து ஒவ்வொரு சனமும் புதுசா இருக்கேன், அந்த நான் வந்து புதிதானா இருக்கு அப்படின்றதோட டெப்தா மேடம் அப்படியா இப்படி எடுத்து. சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு மனதுல, பல பழைய அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வந்து நமக்கு அந்த கவலையா வெளிப்படுதுன்னு சொன்னாலே அது பாஸ்ட் தானே மேடம், பாஸ்ட் தானே, பாஸ்ட்ல நடந்ததுதான் கம்பேர் பண்ணி மனசு கவலைப்படுது. அப்ப அது இந்த கணத்துல நீ புதுசா தான் இருக்க அப்படின்னு நம்ம அதை எடுத்து எடுத்து மாத்திக்கலாம், மாத்திக்கலாமா அப்படிதான். அதுக்காக தான் அந்த நமக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கலா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் உதவிகரமா இருக்கும் அப்படிதான் மேடம். அகத்துல வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம், அகத்துல அந்த புரிதல் வந்துருச்சுனாலே பெரும் பெரிய அளவுல மாற்றங்கள் வருது வருது. அதோட இந்த ஒவ்வொரு க்ஷணமும் புதுசாதான் இருக்கும், நம்மளுடைய உணர்வுகளும் சரி அனுபவமும் புதிதாதான் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உள்வாங்கிக்கலாமா மேடம். ஒரு என்ஜினியர் இருக்காரு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு ஒரு சிஇஓ ஒரு கம்பெனி உருவாக்குனவர் அப்படின்ட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ லெவல் ஒர்க்கருக்கு இந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா போதும், இந்த ஸ்விட்சை தட்டுப்பா, காலையில போடு மோட்டர் ஓடும், அதுக்கப்புறம் இது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொன்னா போதும். அந்த மாதிரி அகத்துல வேலை இல்லை, தாட் திங்கிங் திங்கிங் வந்தேன்னா அது தேவைன்னா வச்சுக்கோ, தேவையில்லைன்னா கட் பண்ணிரு. இது வந்துட்டு யாருக்கும் ரொம்ப பாவத்துக்குமே வந்துட்டு யாரா இருந்தாலுமே ஒரு புரிஞ்சுக்க. இது வந்து நாங்க ஐயா என்ன சொல்றாரு 14 இயர்ஸ் கொஞ்சம் சிந்திக்கிற ஒரு அளவு வயசு வந்துட்டாலே நம்ம ஒரு 14 இயர்ஸ் குழந்தைக்கு கூட இத சொல்லலாம். இன்ன நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நாங்க கேம்ப் எல்லாம் கூட பண்ணோம். ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஃபார்முலா மாதிரி உள்ள போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது என்ன லைஃப்ல இதை எப்ப அப்ரிசியேட் பண்ணலாம்னா, எப்ப நம்ம லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கோ அப்பதான் நம்ம வந்து அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ண முடியும். ஆனா ப்ராப்ளம் வந்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த காலத்துல வீல் இன்வென்ட் பண்ணும்போது அப்ப கஷ்டப்பட்டாங்க, ஒன்னொன்று தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்த வீல்லாமே கூட இன்னைக்கு இருக்கிற வீலோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒன்னொன்னுக்கும் அங்க போயிட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சோ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை விட இன்னும் பெட்டரான ஒரு லைஃப் நம்மளால வாழ முடியும். சோ அதனால நம்ம கஷ்டப்பட்டுதான் நம்ம வந்துட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து எப்படி நம்ம நிறைய மேக்ஸ் ஃபார்ம்ல படிக்கிற மாதிரி, சயின்ஸ் படிக்கிற மாதிரி, அர்த்தத்தை பத்தி சயின்ஸ் படிக்கிற மாதிரி நம்மளை பத்தின ஒரு சயின்ஸும் நம்ம தெரிஞ்சு, அதனாலதான் நாங்க வந்து இவ்வளோ ஒரு செஷன்ஸ் பண்றோம். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எங்க நம்ம வந்து அறிவோடைய ஒரு நீச்சத்துல இருக்கிற ஒரு டைம்ல நம்மளுடைய மகத்துவத்தை பத்தி, நம்மளை பத்தி, இறைய பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நாங்க இதை நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்றோம். அந்த புரிதல் நல்லா இருக்கு மேடம். அதாவது இந்த புத்தகத்தை வாசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மள இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். புத்தகத்தை கொஞ்சம் படிக்கிறேன் நான் இதுலதான் அந்த லிங்க்ல தான் போய் படிக்கிறேன், ஆன்லைன்ல அந்த லிங்க்ல தான் பாக்குறேன். புத்தகம் என் கையில இல்ல,
அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அந்த புத்தகத்தை தான் முழுசா படிச்சிருக்கேன். ஞானத்தை ஞான புரிதல் இது ஞான விடுதலை புத்தகத்தையும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அனைத்திற்கும் தீர்வு இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடா தானே நம்ம பாப்போம். சோ அந்த மாதிரி இது இப்போ ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு இது இது அப்படின்னு அவரோட கண்டுபிடிப்போட ஜூஸ் மட்டும் கொடுத்துடலாம், கொடுத்தா கூட போதும். ஆனா அது அதை வந்து சின்ன சின்ன இதுவா வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் அந்த எக்ஸ்பிளனேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா ஏன் இப்படி சொல்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோர் கருத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. சயின்ஸ் தானே மேடம் இது? பியூர் சயின்ஸ் தானே? பியூர் சயின்ஸ் தான். அதான் ஃபர்ஸ்ட் ஆன்ம விஞ்ஞானம்னு சொல்றாருல்ல, அப்படின்னா என்னன்னா ஒரு விஞ்ஞானம்னு வரும்போது அந்த இடத்துல எந்த ஒரு கற்பனையும் கிடையாது, இருக்கிறது இருக்கிற மாதிரி. சரி, அப்படி இருந்தோம்னா பிரச்சனைகளே குறைஞ்சிரும், முழுமையா எந்த தொந்தரவுமே இருக்காது. என்ன மேடம் பாருங்க, நம்மளுடைய நம்மளுடைய கருத்து இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்கவே முடியாது. சோ ஒன்னொன்னுலயும் நம்மளோட கற்பனை இஸ் தவிர்க்க இயலாதது. ஆனா அதோட நம்ம ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டோம், ஒரு இடுப்பு பிடியா இருக்க மாட்டோம். ஓகே, ஓ நான் இப்படி நினைக்கிறேன், நான் நினைக்கிறது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம்ங்கிற ஒரு யதார்த்தத்தோட நம்ம நம்ம புரிஞ்சுப்போம். சோ அது வெளியில நம்மள நம்ம நினைச்சதுக்கும் வெளியிலக்கும் சேஞ்ச் ஆகாத நம்மளும் நம்ம கருத்தை மாத்திட்டே இருப்போம். நம்ம கருத்துல உடம்பு பிடியா இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேடம், நன்றி. அடுத்து ராமகிருஷ்ணன் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். செஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சன நேரத்துல நம்ம எப்படி வாழறது அப்படிங்கறது இது வந்து உங்க வாய்ஸ் கொஞ்சம் லவுடா பேசலாமா, எனக்கு சரியா கேக்குது. இல்ல, இது வந்து சன நேரத்துல நம்ம எப்படி வாழறது அப்படிங்கறது இது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதான் வந்து ஒவ்வொரு தினத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஆமா, ஆனா தினம் தினம் நம்ம நிறைய ருட்டீன் ஒர்க் நிறைய வச்சுக்கிறோம். ஆஃபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நம்ம பசங்களோட இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம அப்படிதான் வச்சுக்கிறோம். அப்படி ருட்டீன் வைக்கும்போது அது எல்லாமே ஒரு நேரம் சலிப்பு தட்டதா செய்யும் எல்லாருக்குமே. அப்ப வந்து நம்ம நம்ம 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம வந்து நிகழ்காலத்துல பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம இருந்தோம் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம நிகழ்காலத்துல பிரசன்ட் மூமெண்ட்லயே நம்ம இருக்கிறதுக்காக இது எந்த வகையில நமக்கு உதவி புரியும் அப்படிங்கறத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். இது கடந்த காலமும் எதிர்காலமும் நம்மளோட எண்ணங்களாகவும் இல்ல நம்மளோட நினைவுகளாகவும் போயிருது. அப்ப நம்மளோட லைவ்லினஸ் வந்து அதுல இல்ல. இப்ப எடுத்தீங்கனாலும் அது வந்து ஒரு பாஸ்ட் ஆர் இட்ஸ் அ தாட் இல்ல நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம அத திங்க் பண்றது தான் நம்ம வச்சு. ராமகிருஷ்ணன் சார், சோ நீங்க கேட்ட கேள்வி என்ன? நம்மளோட சொல்லுங்க. இல்ல, ஆனா நம்மளோட லைஃபோட எசென்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த வாழ்க்கையோட ஐயா சொல்ற மாதிரி வாழ்க்கையோட எசென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த நிகழ்வா அந்த உணர்வு நிலையோட நம்ம எதெல்லாம் இருந்தோமோ அது மட்டும்தான் நினைவுகளா நமக்கு வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம கிட்ட இல்ல. ஒவ்வொருத்தருக்குமே எடுத்தோம்னா மிஞ்சி போன ஒரு 1000 தாட் அந்த ஒரு அந்த அளவு தான் இருக்கும். இதுவே சின்ன வயசுல இருந்து ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும் நம்ம கிட்ட. இதே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம நம்ம அனுபவத்துல சொல்லணும்னா குட் ஆர் பேட் அப்படின்னு நம்ம பிரிக்க தேவையில்லை. எல்லாமே அனுபவம் தான். நமக்கு ஏற்புடையது ஏற்பில்லாத அனுபவமா இருந்தா கூட அதுதான் ரொட்டேஷன்ல வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இந்த 1000 தாட்டுங்கிறது நம்ம உணர்ந்து இருக்கிறதால தான் அது வருது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு ஃபுட்பால் விளையாடி இருப்போம், நம்ம அடிபட்டு இருப்போம், காலில் அடிபட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபுட்பால் விளையாடும் போது இந்த இடத்துல அடிபட்டு தான் அதோட காயம் இருக்குது. அந்த நினைவுகளை எனக்கு சொல்லுது. அப்ப வந்து நான் அதை இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிறந்த மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், அதாவது இப்ப வந்து மகாத்மாக்கள்,
இவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்களோட எண்ணிக்கைகள் வந்து அதிகமா இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க மகாத்மாக்களா இருந்திருக்காங்க. அவங்க இந்த நினைவுகளை திரும்ப எடுத்து பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கும். அந்த அளவு அவங்க லைவ்லினஸோட அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஒரு செகண்டும் இப்போ அந்த அந்த கண்ட்ரோல் வந்துட்டு நமக்குள்ளதான் இருக்கு. ராமகிருஷ்ணன் சார், நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கோமா, வீட்டுக்குள்ள இப்போ நம்ம நம்மளுடைய உலகத்திலேயே இருக்கோம், நம்மளுடைய சிந்தனையிலேயே இருக்கோம்னா வீட்டுக்குள்ள ஒரு சும்மா ஒரு ஷெல்டர் மாதிரி ஒரு ஷெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா குடுகுடுன்னு அந்த ஷெட்டுக்குள்ள போனாதான் அந்த ஷெட்ல இருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தோட நம்ம புதுசா வந்திருக்கிற விஷயத்தைய கம்பேர் பண்ணி, ஓ இது ஆல்ரெடி இருந்ததா, இது புதுசா, இது எப்ப பார்த்தது அப்படிங்கறது ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம், அந்த ஷெட்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்றோமா? ஷெட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா என்ன, ஆல்ரெடி தெரிஞ்சதை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம், புதுசா இருக்கிறதோட நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். புதுசா அங்க மாறிட்டே இருக்கு. சோ புதுசா இருக்கிற வெளியிலயே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருக்கும் போது எல்லாமே நம்ம கண் முன்னாடி ஓடிட்டே இருக்கோம், ஆனா ஓடினது என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சோ நம்ம ஷெட்டுக்குள்ள வந்தாதான் ஓடினது ஆடா மாடா குதிரையா அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ நம்ம ஒரு ஒரு செகண்டும் வீட்டுக்கு வெளியில போனோம், வீட்டுக்குள்ள வரணும், வீட்டுக்கு வெளியில போனோம், வீட்டுக்குள்ள வரணும், வீட்டுக்கு வெளியில என்ன நடந்ததுன்னு நம்ம புலன்கள் மூலியமா பாக்கணும், குடுகுடுன்னு வீட்டுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி வச்ச டேட்டா வச்சு பாக்கணும், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை புரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி பாக்கலன்னா, ஓ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒண்ணு புதுசா ஆட் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது புது மெம்பரா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்காத்தி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கும் போது இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாலை பாலா புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்க அதை இது பாலுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுப்பீங்களா, இல்ல அதை பார்த்த மாத்திரத்திலேயே இது பாலுன்னு தெரிஞ்சுப்பீங்களா? சூரியனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அது சூரியன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தடவை நீங்க அதை சூரியனை பார்க்கும் போது அது சூரியங்கிறது அந்த நினைவு அப்படியே வருது இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம இப்படி இயங்குறோம், நானுங்கிறதோடைய சயின்ஸ் இதுதான், இது இப்படி ஒர்க் ஆகுது, நம்மளுடைய நினைவு இப்படி இருக்கு, நம்மளுடைய புலன்கள் இப்படி இயங்குது அப்படின்னு தெரிய வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கருத்தை பத்தின ஒப்பீனியன், நம்மளுடைய நினைவுகளை பத்திய ஒப்பீனியனும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது, நீங்க உங்களுடைய புலன்கள் கொடுத்து உங்களை நீங்க அதை கேட்டு அது உங்களுடைய சிந்தனைக்குள்ள நீங்க ஒரு மெம்பரா நீங்க உள்ள உங்க வீட்டுக்குள்ள நீங்க அதை வரவழிச்சீங்கன்னா, அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, கருத்து இருக்கும், கருத்து இல்லாம ஒரு ஒரு செகண்டும் நம்மளால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது உங்களை டாமினேட் பண்ணாது. ஓகேங்களா? கருத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளேயே எப்போ இருக்க மாட்டீங்க, தேவையானப்போ வீட்டுக்குள்ள இருப்பீங்க, தேவையில்லாதப்போ வீட்டு வெளியில நடக்கிறத பாத்துட்டு இருப்பீங்க. தேவை இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அது வீட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க அத புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? ஓகே. சோ இப்போ நம் உங்களுக்கு நீங்க அதை புரிஞ்சிட்ட மாத்திரத்துல நீங்க எப்பவுமே நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்தே வரும், எனக்கு தேவையில்லாம இதுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்க, இது தேவையில்லை அப்படின்னு வரும்போது அதோட ஒரு டிஸ்கனெக்ட் வரும். ஓகே. சோ அப்போ மின்னத்தை விட இப்போ எவ்வளவு எவ்வளவு பிரசன்ட்ல இருக்க முடியுமோ அவ்வளவு எவ்வளவு நீங்க பிரசன்ட்ல இருப்பீங்க. எப்போனா நீங்க இந்த கருத்தை அக்செப்ட் பண்ணி நீங்க இதுக்குள்ள உங்களோட கருத்துக்குள்ள இதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா தான் அது ஆகும், இல்லைன்னா அது அப்படியே போயிடும். மேடம், நீங்க ஒரு புனிதமான விஷயத்த சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மீனிங் சொன்னீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல மேடம், நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன உணர்ந்ததுனால நம்ம இந்த வெளி உலகம் இருக்குல்ல மேடம், வெளி உலகம் வந்து இட் இஸ் எவர் சேஞ்சிங். அது வந்து நம்மளால வந்து நான் எனக்குள்ள அந்த ஞானம் பார்த்ததுனால அந்த கிடைச்ச அந்த தெளிவுனாலையும் சொல்றேன். நம்ம ஒரு செடியோ ஒரு மரத்தையோ பார்க்கணும் அப்படின்னா அதை ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. அது பிசிக்கல் அப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதோட இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த உலகத்தில் வெளி உலகத்தில் இருக்க எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இட்ஸ் சேஞ்சஸ் அவைலபிள். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய அக உலகம் பாஸ்ட்ல டாமினா, நம்ம அக உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம அலகத்துல தான் வாழ்றோம். வாழும்போது அந்த பாஸ்டோட டாமினன்ஸ்ல இருக்கிறதுனால
அந்த 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 எக்ஸ்டர்னல் வேர்ல்டுனுடைய அந்த அந்த எவர் எவர் பிரசன்ட் அந்த எட்டர்னல் இந்த எட்டர்னல் வேர்ல்டு நமக்குள்ள அந்த அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம தான் தடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்ம தான் தடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புனிதமான விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க மேடம். ஆக்சுவலா அது இப்ப எனக்கு கிடைச்ச அந்த தெளிவு உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அது ரொம்ப ஆக்சுவலா வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படி ஆக்சுவலானாக்க ஏன்னா எக்கட்டாளரோட புத்தகத்தை நான் படிக்கும்போது அதுல ஒரு மெடிடேட் பண்ணேன். அது அதை அது கூட சம்மந்தமா கூட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அப்போ என்னன்னா நம்மளுடைய பாடியும் எவர் பிரசண்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது வந்து இது மறுக்க முடியாத உண்மை. ஆனா நம்மளுடைய அந்த பாஸ்ட் நம்மளுடைய பாஸ்ட் வந்து வேற எங்கேயும் இல்லை மேடம். நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு மேடம். அந்த டோட்டல் மெமரி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளதான் ஸ்டோர் ஆகி வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல அது இந்த அந்த பாஸ்டோட டாமினன்ட் இருக்கும்போது நம்மளுடைய பாடியினுடைய எனர்ஜி லெவல் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் எல்லாமே குறையறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. இதுதான் சைக்கோசோமேட்டிக்கா மாறுது அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு புனிதமான விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க மேடம். அது எத்தனை பேர் எனக்கு எனக்கு இன்னைக்கு இப்போ இந்த கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இந்த அது அது இந்த பிரசன்ட்ல இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்த பாஸ்டினுடைய பாஸ்டோட டாமினன்ட் நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பாஸ்டோட நாம்ல இருந்து நம்ம வந்துட முடியும். ஏன்னா இது வந்து பெர்செப்ஷன் மேடம். ஆக்சுவலா இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். இருந்தாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்டலெக்சுவலுக்கு தாண்டி இருக்கு மேடம். ஆக்சுவலா சொல்ல போனா ஏன்னா நம்ம இன்டலெக்டை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கோரான ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா அந்த ஓப்பன் மைண்டு ஏன் நம்ம அந்த எல்லாருமே இப்ப நான் அந்த இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ல இருக்கவங்கள்ட்ட அந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஓப்பன் மைண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைண்ட்ல ஏற்கனவே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சிருக்கோம். இல்ல இன்ஃபர்மேஷன் இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது மேடம். அந்த மைண்ட் அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓப்பனா விட்டுட்டு நம்ம கேட்கக்கூடியதுதான் ஓப்பன் மைண்டு அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்ப எனக்கு கிடைச்சது மேடம். ஏன்னா ஓப்பன் மைண்டா இருந்தோம் அப்படின்னா மைண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா கேட்கறதுங்கிறது இட் இஸ் அ பிரசன்ட் மூமெண்ட். சோ ஆனா நம்ம நம்ம கூட நடக்குது என்னன்னா மேடப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க. பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா நம்ம உண்மையிலேயே பியூரா லிசன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் இம்மிடியட்டா எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவைப்படுது மேடம். இட் தட் சேஞ்ச் இஸ் எவர் பிரசன்ட் சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம ஏற்கனவே இருக்க கருத்து கணிப்போட உங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கம்பேர் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்க சொன்ன கருத்து எனக்குள்ள உள்ள போகவே போகாது மேடம். இது எனக்கு இப்ப கிடைச்ச அந்த ஒரு எத்தனையோ படிச்சிருக்கேன் இருந்தாலும் ரியாலிட்டியா கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். சோ அதனால வந்து லிசனிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேடம். லிசனிங்கிறது அந்த லிசனிங் அந்த ஆர்ட் ஆஃப் லிசனிங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சினாரியோவுக்கு இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுது மேடம். இன்னொன்று நீங்க சொன்னீங்க இந்த என்ன சொல்றது இந்த உலகமே மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் கூட எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. அதாவது ஒவ்வொன்றும் நம்ம இந்த ஒவ்வொரு எதவா இருந்தாலும் சரி எல்லாமே மாறிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருக்க எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது அதனுடைய இதை வந்து நம்ம ஏத்துக்காம நம்ம பாஸ்ட்ல வாழும் போது நம்மளுடைய பிசிக்கலும் சைக்கியும் எவ்வளவு எஃபெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம இது இவ்வளோ இதோட அந்த பிரசன்ட்ல வாழ்றது அதாவது பிரசன்ட்ல வாழ்றதுங்கிறத விட மேடம் பாஸ்டோட எப்படி நம்ம பாஸ்டை எப்படி நம்ம டீல் பண்றது பாஸ்டோட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பாஸ்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இப்ப இந்த பிரசன்ட்ல வாழ்றதாவே நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் மேடம். பாஸ்டை எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிறது தான் முக்கியம். பிரசன்ட்ல வாழ்றது முக்கியம் இல்லை மேடம். பிரசன்ட் நம்ம வாழ முடியும். பாஸ்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா பிரசன்ட்ல வாழ முடியும். அதுக்குள்ள ஆன்சர் மேடம் அடுத்த செல்ல நீ கொடுக்க போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா இல்லைன்னா இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சரி அடுத்த வாரம் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்ம மீட் பண்ணலாம். பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணலாம். மிக்க நன்றி. தேங்க்ஸ்.